Press record faster. மந்திரிக்கு சகலர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். சுவாமின் ஆசே சபத் தவசத் தீ திபினா அப்படி உன்னாசோ நமஸ்கார கர்ண பினிஸ் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல சபத் நாளை தந்திருக்கிறார். அவரை நாங்கள் துதித்தார் அதிபதிக்காக. சுவாமின் வருணா கரண்ட தேவியனாஸ் அப்படி கருணாவதி திபினா கர்த்தரே நாங்கள் அலங்கரித்து அவரை துதிக்க ஒரு நாளை தந்திருக்கிறார். பாடல் மூலமாக வழிநடத்தும் சலன இந்த நேரத்தில் வழிநடத்துவார். கொட்டுவ தூள மாசங்க வெண்ணே கிசி விப்பத்தக்ன வண்ணே கிசி நப்புறக்ன வண்ணே லேபல கொட்டுவ தூள மாசங்க வெண்ணே கிசி விப்பத்தக்ன வண்ணே கிசி நப்புறக்ன வண்ணே மகே உபகாரய எபினேச நித்தரம மாரகை மகே உபகாரய எபினேச நித்தரம மாரகை லோகே சிட்டினாவுத வடா மாதேவி துன்பலவா லோகே சிட்டினாவு மாதேவி துன்பலவா லேபல கொட்டுவ தூள மா சங்க வெண்ணே கிசி விப்பத்தக்ன வண்ணே கிசி நப்புறக்ன வண்ணே லேபல கொட்டுவ தூள மா சங்க வெண்ணே கிசி விப்பத்தக்ன வண்ணே கிசி நப்புறக்ன வண்ணே Jesus ke levelin se dunisa satan lang vanne na Jesus ke levelin se dunisa satan lang vanne na premen kursi dividila paapen jayagatha premen kursi dividila பாப்பெண் ஜாயகாத்தா லேபல கொட்டுவ தூள மா சங்க வெண்ணே கிசி விப்பத்தக்ன வண்ணே கிசி நப்புறக்ன வண்ணே லேபல கொட்டுவ தூள மா சங்க வெண்ணே கிசி விப்பத்தக்ன வண்ணே கிசி நப்புறக்ன வண்ணே இதோ மனிதர்கள் மாத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நாடுவிலை வாசித்திட வீரும் பீதும் தெய்வமே இதோ மனிதர்கள் மாத்தியில்
பாசம் செய்பவரே எங்கள் நடுவிலை வாசித்திட வீரும் பேதும் தெய்வமே உம்மக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிதோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிதோம் இயேசுவே உம்மக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிதோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிதோம் இயேசுவே எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடும் வாசம் செய்யும் எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடும் வாசம் செய்யும் உம்மக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே ஓப மகிமையின் பிரியத்தே ஸ்வர்கய சிங்காசனே ஏஹி தேவதூதன் ஆவடி மகள் வேந்தவட்டிடாமதிமி ஓப மகிமையின் பிரியத்தே ஸ்வர்கிய சிங்காசனே ஏஹி தேவதூதன் ஆவடி மகள் வேந்தவட்டி நமதிமி ஓபவ சிங்காசனே துதுவித மம ஸ்துதிக்கரம் இயேசுனே பரிசுத்த அலங்கார சாமகின் ஓப வேடவசை இயேசுனே ஓபவ சிங்காசனே துதுவித மாம ஸ்துதிக்கரம் இயேசுனே பரிசுத்த அலங்கார சாமகின் ஓப வேடவசை இயேசுனே மாவேந்தவட்டி நாமதிமி சமகல்ஹீம வசன்னேமி மாவேந்தவட்டி நாமதிமி சமகல்ஹீம வசன்னேமி ஓபவ சிங்காசனே துதுவித மாம ஸ்துதிக்கரம் இயேசுனே பரிசுத்த அலங்கார சாமகின் ஓப வேடவசை இயேசுனே மாகே சுதாத்மெனி நமதிம்
මාසන සූ යේසුපියේ ඔබ අභිමුඛයේ සිටිනම් පියාණනී දෙව්තුමනි මාගේ ශුද්ධාත්මෙනි නමදින් මාසනසූ යේසුපියේ ඔබ අභිමුඛයේ සිටිනම් ඔබ අභිමුඛයේ ප්‍රීතිය සපිරේ මාගේ කරදර අමතක වේ දිවි තිබෙන තුරා මතු දවසේ යේසුස් නාමය මට දිරි දේ ඔබ අභිමුඛයේ ප්‍රීතිය සපිරේ මාගේ කරදර අමතක වේ දිවි තිබෙන තුරා මතු දවසේ යේසුස් නාමය මට දිරි දේ පියාණනි දෙව්තුමනි මාගේ ශුද්ධාත්මෙනි නමදින් මාසනසූ යේසුපියේ ඔබ අභිමුඛයේ සිටිනම් ඉමි පාද මුලේ යඥාවෙන් සම කාරණ මම තබුවා මාසනසූදවු තාතමගේ සම දුක පහකෙරුවා හිමි පාද මුලේ යඥාවෙන් කාරණ මම තැබුවා මාසනසූදවු තාතමගේ සැම දුක පහකෙරුවා පියාණනි දෙව්තුමනි මාගේ ශුද්ධාත්මෙනි නමදින් මාසනසූ යේසුපියේ ඔබ අභිමුඛයේ සිටිනම් ඔබ අභිමුඛයේ සිටිනම් Hallelujah. Correcto. ¿Cómo? 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 ஜூம் மேக தொழில் ஒப்ப மத்திய சிறிதம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடி இந்த நாளிலே ஜூம்ல நாங்கள் கலந்திருக்கிறோம் சபாவே தன்வே மொபைல் எல்லாம் சபை அறுத்து உங்க முன் வைக்கிறேன்
ඔබ යාඥා කරගන්න අද දවසේ සවස 7ට සාජා දේමිය සෙන් මාටින් චර්ච් එකේ පවත්වනවා. இந்த ஜெபத்தை கொள்கை இன்று இரவு 7 மணிக்கு சாஜ ஆராதனையாவது செயின்ட் மார்ட்டின்ஸ்லேயே நடக்க இருக்கிறது. உங்கள் காலைங்க பசே சிகுராதா தேவிய சேர்ச்சைக்கு ஆரம்பக்கல நமஸ்கார கிரண்ட்டு சாஜ சபாவோட அவஸ்தாவில் அபிநத்தேன். அநேக மாதங்களுக்கு பின்பாக சாஜ சபைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது சர்ச்சிலே ஆராதனை தொடங்கும்படி. ஏகே காமரே அணுவ தமை அதிலிவந்தங்க தமாண்ட புலோம். ඔබගේ යාඥාවදී ඒ කාරණාවෙන් යාඥා කරන්න අද සවස 7 සිට 8 මාර දක්වා දේ මේ පැවැත්වේ. මේ ජපතලේ අද ආරාධනික තාංගේ කුණු පොඩි ජපිකරම ඉරව 7 මණිල ඉඳන් 8:30 වරේ අද ආරාධනය නඩක කරකිරුදු. ඒ වගේම ඔබ යාඥා කරගන්න මේ මාසේ 5 වෙනි සිකුරාදා 29 වෙනි දින අපගේ සේවක කාලේ පනමස්කාරය අපි කරන්න සිටිනවා. அதே போலங்க ஜெபத்தை கொள்ளுங்க தொடர்ந்து இந்த மாதம் 29ஆம் தேதி 5ஆம் கிழமை எங்க ஓர்டினேஷன் செரமனி நடக்க இருக்கிறது. ஜெபே சேவகாலே இப்ப நமஸ்காரே கரண்ட அப்பி ஆவில ஹோட்டல் எக்கக் தமை அப்பி புக் කරලා තිබෙන්නේ. சவச 5ට அப்பி ஆவில ஏ டேமி பட்டங்க ரங்க තිබෙනවා. அந்த ஓர்டினேஷன் செய்யும் ஓர்டினேஷன் சர்வீசஸ் செய்யும்படி நாங்க ஒரு ஹோட்டல்ல தான் புக் பண்ணி இருக்கோம். மாலை 5 மணிக்கு அந்த ஆராதனை நான் செய்ய இருக்கோம். அதோட அல் கூரி කියනව சத்துவாயகே තිබෙනවා ஹோட்டல்ல தான் அப்பி புக் කරලා තිබෙන්නේ ඉතින් රාත්‍රී කෑමත් සමග අපි දේමිය පවත්වන්න සිටිනවා. අද සත්වාලේක අල්කෝරියෙන් රෝටෙල් එකේ තන නඩක කරකෝ අන්න ඉරවු සාපාඩු වල ආරාධනේ නඩක කරකිරේ. ඒ ගැන විස්තර අපි ඉදිරියේදී ඔබට දන්වන්නම්. අදකන් මේලදීමන විවරංගල මොනෝරු කාලංගලේ ඔලු කොටකපඩොම්. ඉතින් අපි බයිබල් අධ්‍යයනයේ සුබෘද පදේ අපි සෙනසුරාදා ඉරිදා දිනවල වල අපි පවත්වාගෙන ඉන්නේ. එංගල වේදම පාඩම ආනතේ ඔවරු සනිංගයරුන් තොඩෙන්ද නඩිපිටි වරිගිරේ. මේ සෙනසුරාදා අපි ඇවිල්ලා මම බයිබල් ස්ටඩි එක අපි කරන්නේ. ඉන්ද සනි කෙලමයි නම් බයිබල් ස්ටඩි செய்யවෙදෙල්ලේ. දුඟක් දුරට සෙනසුරාදා දිනේ සාජය කිය ඇවිල්ලා ඉංග්‍රීසි දේමේ ආරම්භ කරන බැවින් ඒ ස්ථාන්ට යන්න තියෙන නිසා. සනි කෙලමයි සාජලි ආංගිල ආරාධනය තොඩක ඉරකරපඩිය අන්ද ඇඩ්තක නම් පොග වෙන්නි වර්ගරපඩියල්. ඉරිදා බයිබල් ස්ටඩි එක අපි කරනවා 8:30ට 10:00 දක්වා. නැයිට් කෙලමයි 8:30 ඉඳන් 10 මණි වරේ අන්ද බයිබල් ස්ටඩි නඩේපරුම්. ஆஜா கரகண்ட கோமாரி அபுதாபி இவகம டுபாய் டேமாலு ஆரம்ப கரண்டோனே அப்படியே ஸ்தானே பிடிவல கரல லபெண்டோனே ஏ கருணாவ தேவனாச தெண்டோனே கிள யாஜா கரகண்ட நீ தொடர்ந்து ஜெபிங்கள் அபுதாபி டுபாய் சபைகள் சர்ச்சில் தொடங்க வேண்டும் என்று அந்த தேவன் கிருபை தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனாசே கமத்த தேவனாசே அனு சாமதேம சுவாமிநாச பிழிவல்ட கராய் கர்த்தருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி சகலத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். சாமதாம ஜூம் மேக்கிங் பல்ல பல்ல உங்களுக்கு தப்பா வேண்டியது காரணம் என்ன ஜூம்லே மூஞ்சிய பார்த்து உங்களுக்கு வேணான போயிருக்கும். தேவாசே சமாரக அவஸ்தாவே சமாரக ஐட்டவில்ல அனே ஜூம் மேக்கேம தீனானம் கொச்சர் வந்தத கெதர பாங்கால காகன தேக பீகன ஆ லஸ்னட ஆ இன்னகன பணிவிடைய காணவானே கீன சத்துடகுத் தியண்ட புடுவாம். அதே போல் இன்னும் சிலருக்கு இன்னும் உள்ளே மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கலாம். பான் துண்ண தின்னுக்கொண்டு டீயன்னு அடிச்சுக்கொண்டு சாஞ்சிக்கொண்டு ஜூம்லேயே ஆராதனை பார்க்கலாமேங்கிற ஒரு ஆசையும் உள்ளே இருக்கலாம். ரைட் கோமாரி உங்க இரு தினாவும் தேவன் ஆசி ஆசீர்வாத கராய். எப்படியாவது உங்க சகலரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசனா கேன சகோதரியுடைய யாஜ்யா கரகண்டு தேவன் ஆசிய சுய ரகவரணி ஆரக்ஷாவது தின்னோடிக்கல அந்த சகோதரி வாசனைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சுகத்தை தேவன் தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஈட்டு பாசி ஆத்மியா கரண்ட புடுவோம். அது முடிந்து அதை போக நான் தொடர்ந்து ஜெபிப்போம். பதாதா அப்பே யாத்மியா தேவமே திபினோம் புதன்கிழமை அப்பிட தன்வாண்ட அப்பிட புடுவாங்க யாத்மியா கரண்ட புதன்கிழமை எங்களுடைய ஜெப ஆராதனை இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்குமானால் உங்களால் தர முடியும். நான் அதற்காக ஜெபிக்கலாம். ரைட் அப்படி மே மோத்தே அப்படி தேவநாசி வச்சனை அசன பினிச அப்படி ஏ வச்சனை வேணும் யாஜ்யா கரமும் நான் இந்த நேரத்தில் தேவனுடைய செய்தியை கேட்கும் புறமாக நான் இந்த நேரத்தில் ஜெபித்து ஒருமணப்படுவோம். சுவாமி மேமோத்தை போய் பாமல் சொல்லி யாஜ்யா கரணும் அலுவலிய சமூகத்தில் இருந்து இப்போ நான் ஜெபிக்கிறோம். சுவாமி மே சேனக சமக உபகை வச்சனை எளிதரவு வேண்டும் யாஜ்யா அடுவர் இந்த ஜனங்களோடு உங்களுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். சுத்தாத்மின் வான் சுபவான்சுக்கு வச்சனை பமனா சுவாமி மே சினகட அசென்ட உபகே கருணாவ தேவன் நான் பரிசுத்தாவியான உமது சத்த உமுடைய வார்த்தை மட்டும் ஜனங்கள கேட்க கிருபை கொடுப்பீராக. உபகே வச்சனை அஸ்வமின் சுவாமி நான் சே வச்சனை அனுபவ சுவாமி தவத்துபேத்த லங்வென்ட
බාදදවසේ මේ දේ වචනය තුළින් ඔවුන්ගේ මැද්දේ ඔබ වහන්සේ ක්‍රියා කරන්න. ஆண்டவர் உமது வார்த்தை கேட்டு ஆண்டவர் அதை கூட இன்னும் உங்க பக்கம் கிட்டி சேர ஆண்டவர் இந்த நாளில் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பீராக தேவியானவாஸ் உபகே வச்சனே நொமெத்திவ மனுஷ்யன் விநாச வேலா யன மோதக சிதின பெவின் உபகே வச்சனே மௌன் தன தவத் உபவாஸ்கே தன கனிமே பூர்ண உபவ நமஸ்கார கரண்ட கருணாவரே ஆண்டவர் உமது வார்த்தை இல்லாம அறிகிற அறிவில்லாம ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே இன்னும் உமது அறிகிற அறிவில் நிரம்பி உம்மை ஆராதிக்க இந்த ஜனங்களுக்கு கிருபை கொடுப்பீராக இயேசு சுவாஸ்கே நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா ඒකම තියෙනවා ඇවිල්ලා ලූකා සුභාරංචි 6 වෙනි පරිච්ඡේදය ලූකා 6 වෙනි පරිච්ඡේදයේ 43 සිට 46 දක්වා. අදේ ඉرك ලූකා ආරම්භ දෙකතුලේ 43 ලෙන්ද 46 වරේ ඉركරදේ. ලූකා අය 43 සිට 46 දක්වා. ලූකා ආරම්භ දෙකර 43 ලෙන්ද 46 වරේ අදේ සම්භවම අංගේ සොල්ලපටිරකරදේ. රයිට්. අපි මතේ සුභාරංචියේ තියෙන එක අපි සියලු දෙනාම කියවමු. මතේ රචයේදී ලකරද නම් සගලරින් පුරාංග වාසික පොගිරෝම්. මතේ පොතේ අපි 7 වෙනි පරිච්ඡේදයේ අපි අරගෙන ඔබ කියවන එක ඔබට හැයින පිණිස ඔබ කියවන්න පුළුවන්. මතේ එළම අධිකරත තිරපි නිග වාසිකරද උඟල කේකම් ප්‍රාමම නිග වාසිකලම්. රයිට් ඒ නිසා මේ පොතේ අපි කියමු 16 වෙනි පදේසෙට කියවන්න. 16 වෙනි වාසියංග. 15 වෙනි පදේසෙට කියවන්න. සම 15 වෙනි. 15 වෙනි වාසියංග. ලැබ ඉන්නේ දමනු ලැබ එබැවින් ඔවුන්ගේ පළවලින් නුඹලා ඔවුන් ඇඳින ගන්නෝය වර්ගයේ සිටින මාගේ පියාණන් වාසය කැමැත්ත කරන්නා මිස මට ස්වාමිනී ස්වාමිනී කියන සියල්ලෝම ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් නොවන්නේය ඒ දවසේදී බොහෝ දෙනෙක් ස්වාමිනී ස්වාමිනී බොනා ඔබගේ නාමයෙන් අනාගත වාක්‍ය නොකියමුද ඔබගේ නාමයෙන් යක්ෂයන් දොරු නොකළෙමුද ඔබගේ නාමයෙන් නොඑක් බලවත් ක්‍රියා නොකළෙමුද මට කියනවා ඇත එවිට මම කිසි කලකට නුඹලාව නොහඳිනෙමි අධර්මිෂ්ඨකම් කරන්නෙනි මා කෙරෙන් ආක්කෝ ඵලයල්ලයි ඔවුන්ට කියන්නෙමි ලූකා සුභාරංචිය 6 වෙනි පරිච්ඡේදයට අපි ආරෝගා මතෙස්ම කොළොම් ලූකා ආරාම අධිකාරම් 43 වෙනි පදයේ සිට 43 ලෙන්ද අද 43 වෙනි පදයේ සිට 46 දක්වා අපි කියවන්නේ 43 ලෙන්ද 46 වරේ වාසික පොගිරෝම් அலங்கான வார்த்தையில கொஞ்சம் வாசித்தோம் බලමු මේ පදේ දෙවියන් වහන්සේ මොකද්ද කියලා තියෙන්නේ. පර්පමෙද වර්තන දේවන් එන්න වෛත්‍රිකාරෙන්ට පාර්ක පොගිරෝම්. ඒ මතේ සුභාරංචි 7 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදේ ඔබ කියවලා බලුවා නම්. නික මතේයෝ එල්ලේ 14 වස්තල්. හරිද? එතන කියනවා ඇවිල්ලා ඔවුන්ගේ පළවලින් නුඹලා ඔවුන් ඇඳින ගන්න ඕන. මක්නිස් මනුෂ්‍යෝ කටුගස් වලින් මුද්‍රික පළවත්, ගොකටු වලින් අත්තික පළවත් නෙලා ගනීද? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்
முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அல்ல, தேவியன் வாஸ் விசிங் மே கருணு தேகக் இதிரிபத் கர்ணோ. கர்த்தர் ரெண்டு காரியங்களை நிறுத்தலை முன்வைக்கிறார். சுவாமின் வாஸ் மே தஸ்லட்ட மனுஷ்யாவ சமான கரலா கதா கர்ணோ. கர்த்தர் இந்த இடத்துக்கு மரங்களை மனிதனை சமானமாக்கி பேசுகிறார். கஸ் கன கதா கர்ணோ. மரங்களை குறித்து பேசுகிறார். ஏக மனுஷ்யாட சமான கரலா மே கதா கரன்னி. சுவாமி மே கோல கதா கரன காரணாவ. அது கர்த்தர் சீடருக்கு பேசுகிறார். அதை மனிதனுக்கு சமானமாக்கி தொடர்பு படுத்தி பேசுகிறார். දෙවියනාස මෙතන කියන්නේ මොනවද කියලා කිව්වොත් කටුගස් වලින් මුද්‍රික පළවත් ගොකටු වලින් අත්තික පළවත් නෙලා ගන්න පුළුවන්ද? කර්තරිනේතල என்ன சொல்கிறார் என்றால் මුත්සෙඩිගලි திராட்சை பழங்களையும் මුත්පොණ්ඩුගලී අත්ති பழங்களையும் பறிக்கிறார்களா? දැන් මගේ භාෂාවෙන් කියනවා නම් පෙන්ුඩේ භාෂාවේ சொல்றது என்றால் ජම්බු ගයෙන් ඇවිල්ලා ගස් ලබු ගෙඩි ගන්න පුළුවන්. ජම්බු මරතලෙන්ද පප්පාලි පුඩික මුඩියමා? හා එමෙන්ද පුළුවන්ද? අපරි මුඩියමා? இதோ அம்பகாயங்க ஆவில பேர கண்ட புலுவாங்க மாங்க மரத்துல இருந்து கொய்யா எடுக்க முடியுமா திவுல் காஸ்வலிங் ஆப்பிள் கண்ட புலுவாங்க திவுல் மரத்துல இருந்து ஆப்பிள் எடுக்க இயலுமா நெல்லி காஸ்வலிங் நெல்லி காஸ்வலிங் என்ன மொகாரே போல் கண்ட புலுவாங்க நெல்லி மரத்துல இருந்து தேங்காய் உடைக்க முடியுமா புலுவாங்க முடியுமா உங்களை பலாகிற இன்ன விதிய பலோ நீங்க இவர் தரல தான சைஸ் செய்யுங்க நீங்க உங்களை பார்த்தா நீங்க அப்படி செஞ்சு போட்டுருக்க மாதிரி இருக்கிறீர்கள் முரணான விரோதமாக காரியமாக இருக்கிறது கர்த்தர் இந்த இடத்துல அந்த காரியங்களை தான் முன்வைக்கிறதா நாங்கள் காண்கிறோம் அப்ப இன்னொரு விதத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் வாயில இருந்து தூஷணமான வார்த்தைகள் வர முடியுமா தூஷணம் வர முடியுமா அப்படி என்றால் என்ன இந்த கொய்யா மரத்தில் இருந்து மாங்க வந்து அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த தேவுள் மரத்துல இருந்து ஆப்பிள் வந்த மாதிரி காரியம் நடக்க முடியாது ஒவ்வொன்றுக்கும் முரணான விரோதமாக இருக்கிறது இப்ப இன்னொரு விதத்தை பார்த்தால் அத்தி மரத்திலே ரெண்டு விதமான மரம் இருக்கிறது ஒன்னு நல்ல அத்திகா மரம் அடுத்தது கெட்ட அத்திகா மரம் என்று இருக்கிறது நல்ல அத்தி மரமும் அதே போல அந்த முட்புதரான காட்டு அத்தி மரம் என்று சொல்லலாம் நல்ல மரத்துல இருந்து நல்ல கனிகள் வரும் கெட்ட மரத்துல இருந்து கெட்ட பழிகள் வரும் பதினேழாம் வசனத்தில் அத்தான் இருக்கிறது அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும் එතකොට මේක මේ මේ දෙවියන්වහන්සේ වදින දැන් මේක බලන මොහොතේ මේක දෙවැනි නිහායක් ලෙස දෙවියන්වහන්සේ මෙතන ඉදිරිපත් කරනවා. අප දේරුගේ වර්තනේ බලන පොත දෙවැනි නියමමාග නෙතර නම් කාන්ගිරෝම. මොකද න්‍යාය කියලා කිව්වොත් අවිලා හොඳ ගස් හොඳ පළ තමයි දරන්න ඕනේ. අප එද නියමම ඉඳ නල්ල මරන් නල්ල කණිකල් තන් කොඩක වෙන්නුම්. අර හොඳ මිදි ගසෙන් හොඳ මිදි පමණයි මේ එන්න පුළුවන්. අප නල්ල ත්‍රාච මරතර ඉඳ නල්ල ත්‍රාච පළඟල් තන් වර මුඩියුම්. හොඳ මිදි මේ ගහෙන් ඇවිල්ලා හොඳ පළ විතරයි එන්න පුළුවන්. ඒතකොට නරකේව එන්න බෑ. අප නල්ල මුත්‍රාච මරතරද නල්ල කණිකල් තවරුම් කෙට්ටද වර මුඩියාද? ඒක තමයි ස්වාමින් වහන්සේ මේක අලංකාර ලෙස මේ ස්වාමින් වහන්සේ මේ කාරණාව ඉදිරිපත් කරන දේ අපිට දකින්න ලැබෙනවා. අදිටම පාරේ අලකාග දෙවන් එවල අලකාග මුන්වයිකිරදේ ඇඟල කාණ මුඩිකිරදේ. ඒතකොට ඒකේ පේනවා දෙවියන් වහන්සේ විසින් මේ පොළවේ மவலா தீன மனுஷ்யாவ கோமத தீர தீன்னு அதுல நாம் காண்கிறோம் கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எப்படி வைத்திருக்கிறார் என்று காண்கிறோம் மனுஷ்யக்கு மே பொலவே மவலா தீன்னு கோமத கீனக எதிரிபத் கர்ணோம் கர்த்தர் ஒரு மனிதனை உலகத்தில் எப்படி படைத்திருக்கிறார்ங்கிறது அவர் முன்வைக்கிறார் கோமரத உண்டாசிக்கு வாத்தினை உற்பத்தி போதே கீனா தேவியன் வாசிக்கே ஸ்வரூபேன் சா சமானத்தை மனுஷ்யாவ சேதுவார் ஆதியாமத்தில் எப்படி இருக்கிறது தேவன் தன்னுடைய சாயலாகவும் ரூபமாகவும் மனிதனை படைத்தார் එතකොට දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයෙන් මිනිස්යව පෑදුවා කියලා කියනවා නම් අප දෙවියන්ගේ සායලාවක රූපමෝග මනදීනේ පරිත්‍තාරෙන්ද සොන්නාල් එසේනම් මේ මිනිස්යාගෙන්
මේ කියන්නේ මේ මිනිස්සයා පිළිඹුමු කරන්න ඕනේ මොකද්ද දෙවියන් වහන්සේගේ ගුණාංග තමයි පිළිඹුමු කරන්න ඕනේ අප මනිදන් එන්න සේවෙන්නු දෙවියන්ගේ ගුණාංගයෙන් විතර වෙලිකොට්ට වෙන්න ඕනේ නේද මිනිස්සයා පිළිඹුමු කරන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ ගුණාංගවල මනිදන් දෙවියන්ගේ මනිදන් දෙවියන්ගේ ගුණාංගයෙන් විතර වෙලිපඩත වෙන්න ඕනේ උදාහරණයක් නා දෙවියන් වහන්සේ ප්‍රේමණීයයි උදාහරණයක් ගත්තත් කර්තර් අන්බු නිරින්දවර් ඉතින් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපවිසින් පිළිඹුමු කරගන්න ඕනේ කියන කාරණාව දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන දෙයක්. අප දෙවියන්ගේ අන්බේ එංගල් මූලමක නාල වෙලිපඩත වෙන මෙන්බදී දෙවියන් එදිරිපාකරලා නම් පුරුදු කළ වෙන්නේ. ඒතර අපිට පෑදී දෙවියන් වහන්සේ මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ කියන එක. අපිට තෙලිවා කරකිරුද කර්තර් එදේ එදිරිපාකිරා. ඒතර දෙවියන් වහන්සේගේ ඒ ප්‍රේමය දේව ප්‍රේමය අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. අප කර්තර් ඉන්නේ තනුරේ දේව අන්බේ එංගලටල එදිරිපාකිරා. ඇයි දෙවියන් වහන්සේ ප්‍රේමය? ඒන් දෙවියන්ගේ අන්බ. එතකොට දැන් बलापुर මනිදෙන් දේවනෝඩිය සායලාම රූපමව රුකුමාන නේද කර්තෝඩේ දේව අන්බ ඔන්නතරින් වෙලිපඩත වෙනමනේ කුණා දිසිත දේව නිදපාකිරා එතකොට ප්‍රේමය තියන තන වහිරිය තියන්න පුළුවන්ද අප අන්බරු කෙරෙතල පගේයි වයික මුඩීමා ප්‍රේමය තියන තන වහිරිය තියෙන්න බෑ අන්බරු කෙරෙතල පගේයි වයික මුඩියාද කියන්නේ ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ප්‍රකාර වෙනවද එහෙම තිබෙනවා කියන්නේ හරිය නිකන් අර ඩියුල් ගහේ ඇපල් ලා වගේ නිකන් ඒක කියන්නේ परस्पर विरोध महिचि सकल ඔතන උතුල තිබෙන්න ඕනේ කාරණාව ඒකයි. අවුනකල ඉرك වෙන්නේ කාරේ මදි තාන. මොකද ප්‍රේමය තියෙන්න ඕනේ, ප්‍රීතිය තියෙන්න ඕනේ, සමාදානය තියෙන්න ඕනේ. එන්න ඉرك වෙනම අන්බු, සමාදානම්, සන්තෝෂම ඉرك වෙන්නම්. අර එහෙනම් ඒක තුල ඇවිල්ලා වෛරය, දුක, කෝපය මේ වගේ අමුතු අමුතු කාරණාවක් තියෙනවා නම් ඒක වෙන්න බැරිද? අප අද කුලග අනුපුඩි පගේ කෝපම් ඉපුරන කාරණා ඉركම නම් විත්‍යාසමානද නඩක මුඩියද? මම විශ්වාස කරන ඔබ මේ ඕක පිළිගන්නවා කියලා. මම විශ්වාසය නිකන් ඒත්තුකොල්ලිගලන්ට. අර එතකොට දැන් ප්‍රේමය ප්‍රීතිය දැන් මේවගම දෙවියනාසිකේ තව තමයි ප්‍රීතිය. ඒ ප්‍රීතිය තියෙන්න ඕන තැන දුක තියෙන්න බෑනේ. ඒක ඉන්නවද දේරුඩේ කාර මගිල්චිල් කැඩතලේ දුක්කමර්ක මුඩියද? නේ දුක තියෙන්න බෑ. දුක්කමර්ක මුඩියද? එතකොට දෙවියනාසිකේ ප්‍රීතිය තමයි තියෙන්න ඕනේ. අප දේරුඩේ මගිල්චිදන් රක වෙන්නෝ. මොකද අද අපේ කට්ටිය ප්‍රීති වෙමු අපි ප්‍රීති වෙමු කියලා ගායනා කරන එළියට යන්නේ කොහමද? දුක් මුණ දාගෙන යනවා. අනේ මේ ජනගල එපොඩි මගල්චි කලිපූර්වමෙන්ට පාටි පාටි දුක්කමන මොහොතේ විලිය පොඩුණු පොගිරාද? බලන්න ගියාම දැන් තියෙන්නේ අමුතු ගස්. පාක පොනා විපරක විත්‍යස්සමාන මරංගල්. අනේ අමුතුම ගස් තියෙන්නේ. විත්‍යස්සමාන මරංගල්. ඒ කියන්නේ ගස්වල මේ ඵලය තියෙනවා. ඒ කියන්නේ මොනවාද? ඒ කියන්නේ මේ ගස්වල කියන්නේ මම මිනිස්සෙක්. ඒ කියන්නේ ගස්වල ඵලය නැමැති ප්‍රේමය තියෙනවා. නැතුව නෙමෙයි තියෙනවා. அதாவது மரங்கள் என்ன சொல்லும்போது இந்த மனிதனாக அவனுக்குள்ளாக அந்த பழம் கனி இருக்குது அன்பு இருக்குது இல்லையல்ல நமுத் ஏக அமுது விதியட தியன்னி ஆனா அது ஒரு புதுமையான வித்தியாசமாக இருக்குது அட மம කියන්නේ பிரேமே நே இல்ல பிரேமே தியனவா நமுத் திபுனாட ஏக அமுது விதியட தியன ஏக நான் சொல்லவே அன்பு இல்ல என்ன அன்பு இருக்கு ஆனா அது ஒரு வித்தியாசமான புதுமையான ஒரு அன்பாக இருக்குது ஏ කියන්නේ மட்ட வாசி වෙන விதியட தான் பிரேம கரන්නේ அதாவது எனக்கு லாபம் வர மாதிரி அன்பு சேவன் අද කියන්නේ ප්‍රේමය නැතුව නෙමේ ප්‍රේමය තියනවා මට ලාභයක් එනවා නම් විතරයි මම ප්‍රේමය තියන්නේ ඒක නිකන් මේක අමුතුම જાතිය ගහ අන්බු இல்லாம නේද අන්බු இருக்கு ஆனா எனக்கு லாபம் வர மாதிரி நான் அன்பு செய்வேன் இது ஒரு புதுமையான ஒரு மரம் ඒ කියන්නේ මගේ මම කාටද කැමති මට යාගේ මොකක් හරි වාසියක් යාගේ මට මොන හරි දෙයක් ලැබෙනවා නම් මම පෙරලීගෙන හරි ප්‍රේම කරනවා நான் யாரை விரும்புறேனோ அவகிட்ட இருந்து ஏதாவது எனக்கு லாபம் வரும் என்று நான் கீழ பொறண்டுகிட்டு சரி நான் அன்பு செய்வேன் मरंगल
மதி வேணும் தேவியானாசிரியர் வாச்சனி. அந்த வித்தியாசமான மரங்களை குறித்து இந்த இடத்துல போட்டில்லை, அது இன்னும் எழுத போனால் தேவனுக்கு வார்த்தை போதாமல் போகும். දැන් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය කියන දේ මොකද්ද? අපෙන් දේවලෙතුල කරන අන්බු එන්ටල් එන්නේ. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය නැත්නම් දේව ප්‍රේමය යනු වාසි නොලබා ප්‍රේම කිරීම. දේවනෝඩේ අන්බු එන්ටල් එන්නේ ලාභත එදිරිපාකම අන්බු සේවද. එතව විදියට කියනවා නම් ඉන්නම විදතල සල්වමනල් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය යනු දේවනෝඩේ අන්බු එන්ටල් වාසි නොලබා පාඩු විඳගෙන ප්‍රේම කිරීම. ලාභත එදිරිපාකම නැෂ්ට පට්ටකොണ്ട് අන්බු සේදල්. අපි පාඩු විඳීනේ විඳගෙන ප්‍රේම කරයි. නාග නැෂ්ට පොඩුව ඉඳුකුණ අන්බු සේවෝ. ගායනා කරනවා උඟ කට්ටිය ගායනා කරනවා ප්‍රේමේ නදිය ගලයි. අනේක පාඩුල ගන්බින් නදි පොංගුදේ. ආ ඔම ගායනා කරන ගලා නදි ගලනවා නදිය ගලනවා. නදී පොංගි කියලා තරක. නමුත් ඒ නදිය කොයි පැත්තෙන්ද යන්නේ කියන එක තමයි ඔයා ගන්න බැරුව තියෙන්නේ. මම නන්ද නදී එන්ද විද පැත්තට පොංගි කිට පොදුන්නේ නැතන් තේරියද? දෙපරතේ තමන් කියනද? උන සොරද උඹ පුරියදා? පළවලින් අඳුර ගන්න. අඬ ඕනේ. පන්ද පළ තමයි අඳුර ගන්න තියෙන්නේ. කණිකල් මූලමග නම් අරඳ කොල්ල වෙන්නෝ. කවුරු හරි ඔබ මේ Zoom එකේ බලන ඇල ළඟ ඉන්න කෙනාගෙන් ආන්න ළඟ ඉන්න කෙනාගෙන් ආන්න මේ දේව ප්‍රේමය. අර කියන දේව ප්‍රේමය anu වාසි නොලබා පාඩු විඳගෙන ප්‍රේම කිරීම. මේ සූම්ල යාරා පැත්තේ ලිකුමන අවුල சொல்லுங்க දේව අන්බු என்பது ලාභத்தை எதிர்பார்க்காம நஷ்டப்பட்டு கொண்டு அன்பு செய்தல். මේ වෙලාවේ තමයි ඉතින් ළඟ ඉන්න කෙනාට කියන්න තියෙන හොඳම chance එක. இப்போதான் பக்கத்துல இருக்கிறது சொல்றதுக்கு நல்ல chance ஆக இருக்குது. ඊවා වෙලා ඉන්නවනම් ළඟ ඉන්න මිනිහටද කියන්න. මේ கல்யாண කට්ටිය ඉඳලා පකද මම කනන්න සරි சொல்லுங்க. එයාට අග්ගාලා ආමෙන් කියන්නත් ඉඩ තියෙයි. අවට අක්කන ආමෙන් சொல்ல முடியாது இருக்கும். ලයිට් ඇති කමන්නේ හොඳයි. අරද පාඩු විඳගෙන ප්‍රේම කිරීම. පාඩු විඳගෙන ප්‍රේම කරන්න. සරි නැෂ්ටපට්ටු කොണ്ട് නම් අන්බු සේවද. දැන් සිකුරාදාට දැන් සිකුරාදාට ප්‍රේමය ගලනවා. ඉතින් වෙල්ලිකලමකේ අන්බු පොංගුම්. අගෙන අපි සභාවල් වල බැලුවා නම් ඔක්කොම සභාවට ඇතුල් වෙලා සිකුරාදාට ප්‍රේමය ගලාගෙන ඉන්නේ. ප්‍රේමය ගලාගෙන යනවා ප්‍රේම ගොඩයි. මම වෙල්ලිකලමේ පාතල් සභේකල எல்லாரும் சேர்ந்து அப்படியே அன்பு பொங்கி கொண்டு போகும். செனசுராதா வைரய கலாகன යනවා. சனிக்கிழமை என்னது பகை பொங்கி கொண்டு போகும். දැන් මට ඒකටම තේරෙන්නේ නැද්ද? දැන් මේ කොහොමද මේ දියුල් ගයි ඇපල් ආවේ? අපෝ එදක අදතම් පුරියල අපේ පුරින්ද දියුල් මරතල ඇපල් වඳිச்சி. කොහොමද මේ ජම්බු ගයි ඇවිල්ලා ගස් ලැබුවා ආවේ? අපේ ජම්බු මරතල එපරි පප්පාලි වඳිச்சி. ආ කොහොමද මේ අන්නාසි ගයි ඇවිල්ලා නෙල්ලි ආවේ? අපේ අන්නාසි මරතල එපරි නෙල්ලි වඳිச்சி. මේ පරස්පර විරුද්ධයි. இது ஒண்ணு கொண்டு முரணாக இருக்கிறது. මේක තමයි ස්වාමිනාස මේ ඉදිරිපත් කරන්නේ. ඉතින් තන් දේවන් මුන් වෛත්‍ය කොണ്ട് ඉදිරිකරා. එතකොට දෙවියන් වාසේ මගේ ජීවිතයේ දෙවියන් වාසේ බලාපොරොත්තු වෙනවා දෙවියන් වාසේගේ ගුණාංගවල් පිළිඹුම වෙන්න ඕනේ කියන එක. එන් වල්කල දේවන් ඉදිරිපත් කරතරුගේ ಗುಣාදේශයෙන් නා කටයමාව වෙලිපත් වෙන්නුම என்று. මගේ ජීවිතයේ දෙවියන් වාසේගේ දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන ගුණාංගවල් පිළිඹුම වෙනවද කියන එක මම මගෙන් අසන්න ඕන දෙයක්. එන් වාල්කලේ நான் என்னிலும் கேட்டுக்கொண்டு ஒரு கேள்வி தான் என் வாழ்க்கையில நான் தேவனுடைய குணாதிசங்களை வெளிப்படுத்துகிறேனா? அதோட දෙවියන් වහන්සේ මේ නැත්නම් මේ ජීවිතය දෙවියන් වහන්සේ විසින් මවන ලද එකක් නම් ඉබින උයිරானது இந்த வாழ்க்கையானது கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதோட දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන දෙවියන් වහන්සේ ගුණාංගවල් පමණයි අපගේ ජීවිතයෙන් පිළිඹුම්බු වෙන්න අවශ්‍ය. අප කර්තර எதிர்பார்க்கிற குணாதிசங்கள் மட்டும் தான் எங்க வாழ்க்கையில இருந்து நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஏகன தேயக் ஏகன ஹியலின் தேயக் நே. அதுக்கு அப்பால் ஒன்றும் இல்லை. એટલે દેવ્યાન વાંસે તમાઈ મે જીવિતે દીલા દીબના කියලා දන්නවා. ඒක තමයි තියෙන්නේ. એટલે દેવ્યાન વાંસે බලාපොරොත්තු වෙන්නේ මගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ ගුණාංග වන්දනා කියන එක අපි තේරුම් ගත යුතුයි. அப்ப கர்த்தர்தான் எனக்கு இந்த வாழ்க்கையை உயிரே கொடுத்திருப்பாரானா அவரோட வாழ்க்கையை நான் குணாதிசிக்கின வெளித்து வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பன அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. නිකං ස්වාමිනී ස්වාමිනී කියන එකවත් අතු ස්වර්ගයට අතුල් වෙන්නේ නැහැ. මගේ කැමැත්ත කරන එක විය යුතුයි.
சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான் என் சித்தத்தை செய்ய வேண்டும் එතකොට දෙවියන්වහන්සේ කැමැත්ත මොකද්ද කියන්නේ? අප දෙවියන්ගේ සිත්තම එන්න සොල්ලුද? ඒක තමයි ඊළඟ පදේ නම් ස්වාමීන් වහන්සේ කතා කරගෙන ඉන්නේ. දෙවියන් වහන්සේ දුන්නා වූ ජීවිතය, දෙවියන් වහන්සේ විසින් මැව්වන මවන ලද ජීවිතය, දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනා වූ දෙවියන් වහන්සේ ගුණාංගවල පිළිබිඹු වෙන්න ඕනේ කියන එක තමයි දේව කැමැත්ත. අදිටන් දෙවන් මේලේ පිසිකොണ്ട് වන්ද කර්තව කුඩකපට படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே உயிரிலே தேவனுடைய குணாதிசயங்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. එතකොට ඒක කරන්න නැතුව මොනා කරත් දෙවියන්වහන්සේ කියනවා ඔබ මගේ කැමැත්ත කරලා නැහැ. අප අද செய்யாம எது செஞ்சாலும் நீ என் சித்தத்தை செய்தில்லை என்று தேவன் சொல்கிறார். අපිට தர்க்க කරන්න පුළුවන්. எங்களால் விவாதிக்க முடியும். මේ පණිවිඩය ආගෙන ඉන්න වෙලාවේ අපිට ඇවිල්ලා අනිත් එක්කෙනාට බෝල පාස් කරන්නත් පුළුවන් අපිට සමහර වෙලාවට තව පුද්ගලෙක්ව මැවිලත් පේන්න පුළුවන් ඉතින් ශේධය කියකම් පොරොත් නාන ඉන්නෝතරකේ බෝලේ පාස් பண்ணලා ඉන්නෝතරේ නාන අපඩියේ படம் போட்டு മനසලේ වරලාම් නමු දෙවියන් වහන්සේ තම අප මැදියේ ඉන්න විනිශ්චය කරුවානම් අන කර්තෘත්වය ඇඟල් මැදියේ ඉකර න්‍යාය අධිපති හරිද එතකොට මම පළල් මම හිතන්න ඕනේ මම දෙවියන් වහන්සේ ගුණාංග කොහොමද තියෙන්නේ කියන காரணාව මිස වෙන காரணාවල් අපිට ඇති නැහැ. අප නාම මුදලද පුරුදු කළ වෙන්නේ මෙන්නුඩේ වාල්කලේ දේරුණ කුණාදේශිකල එපිට ඉකිනු නම් පුරුදු කළ වෙන්නුම්. හරි එතකොට දෙවියන් මම නැවත කියනවා. දෙවියන් වහන්සේගේ දයාව තියෙන තැන දෙවියන් වහන්සේගේ කරුණාව තියෙන තැන கோපය තියෙන්න පුළුවන්ද? මම ඉන්නේ சொல்லுகிறேன் දේරුණේ தயவு இருக்கிற இடத்திலே கிருபை இருக்கிற இடத்திலே கோபம் இருக்க முடியுமா? ஆ வைரிய තියෙන්න පුළුවන්ද? பகை இருக்க முடியுமா? இந்த பே இருக்க முடியாது. තර ප්‍රීතිය තියෙන තැන දුකට ඉන්න බෑ. අපෙන් මගල්චි ඉකර ඉඩතලේ දුකට ඉකර කමුඩියාදේ. නමුත් අපිට වෙලා තියෙන්නේ මොකද්ද? ප්‍රීතිය එක දවසයි දුක දෙදවසයි. ප්‍රීතිය එක දවසයි දුක දෙද අපේ මේ මාරු වෙලා ගෙඩි පල එනවා. අනේගලක එපිට කණිය එලා එපිට මාරි මාරි වරුදු. කලි මගල්චි ஒரு நாள் இன்னொரு துக்கம். துக்கம் මගල්චෙන්ද මාරි මාරි වරුදු. ඊට පස්සේ ඔයා ගන්න බෑ දැන් මොකද්ද දැන් දුකද ප්‍රීතියද කියලා. ඒකන මාරු වෙනවා. පල මැජික් පල මේවා. அப்ப அது போய் கண்டுபிடிக்க முடியாம போ மாறி இருக்கும் எது மகிழ்ச்சி எது துக்கம் இதெல்லாம் மேஜிக் கணிகள் அட பிரீத்திய சுவாமிநாதசிக்கே பிரீத்திய කියනක એટલે ඒක තුල දුක කියන එක නෑ ඒක නේ பிரீத்திய பிரீத்திய විතරයි සමාදානන සමාදානය විතරයි அப்ப கர்த்தருடைய மகிழ்ச்சின்னு சொல்றது அது போல துக்கம் இருக்க முடியாது சமாதானம் என்றால் சமாதானம் தான் એટલે દેવ્યાન વાસે કેમત્ત કુમદ્દ அப்ப દેવનોடி சித்தம் என்னது ઉન વાસે કેમત્ત તમારી දෙවි මේ දෙවියනාසේ ගුණාංග එලිදරව් කිරීම. අවරුඩේ සිද්ධාන්තන අවරුඩේ ගුණාදිසිං නාංග වෙලිපර්ති වාල වෙන්ඩෝ. එතකොට ස්වාමිනාසේ කියන එක කරන්නේ නැත්තම් ඔබට ස්වාමිනී කියලා කිව්වා නම් මම එක දවසක් ඒ දවසේ මං කියන ඔබ මම අඳුනන්නේ නැහැ. අප කර්ත සොළු නී අද செய்யாவிட்டால் ஒரு நாள் வரும் நீ என்ன கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் நான் உன்னை தெரியாது என்று சொல்லு மறுதலிப்பேன். ඊට පස්සේ තමයි 22 වෙනි පදයේ කියනවා. அது 22 ல சொல்லுகிறார். අපි යක්කු දුරු කරා. ආ පිසාසු දරතිනෝ. ආ ඇත්තද? හොඳයි. නැලද. අපි අනාගත වාක්‍ය කිව්වා. ආ තීක දසන සොන්නෝ. අපි රෝග සුව කරා. නොයි සුග මාකිනෝ මේ. අපි රෝද පුටු වල ඉන්නවංග නැගිට්ටුවා. නැවද තල්ලිනාකාර ඉඳන් එලිපටනෝ මේ. ස්වාමිනාසිකන මම හේතු බලව දන්නේ නැහැ කියලා කියනවා. කර්තසුර රානාව එන කොනේ තේරියාදේ. ඒතු මගේ කැමැත්ත කරලා නැහනේ. කారణ என்னோட சித்தத்தை செய்யவில்லை. ඒතු දෙවියන් වාසේ බලාපොරොත්තු වුණ ගුණාංග නැහනේ. කර්තර එදිරිපත් ගුණාදශිය මොනකුල இல்லை. සේවය කරන්න පුළුවන්. ඕල්‍යතේ செய்யலாம். දේශනා කරන්නත් පුළුවන්. ප්‍රසංගතේම් பண்ணலாம். මට උගන්නන්න ඕ දේශනා කරන්න ඕ සභාවල් ගොඩනගන්න ඕ ඕන දේ මට කරන්න පුළුවන්. සේවය කරනවා. ඔව්. yes හොඳයි. சபை கட்டி எழுப்பலாம் படித்து கொடுக்கலாம் வேதா பாடம் செய்யலாம் ஓ நல்லது இயேசு நல்லது ஓ இயேசுஸ்க நாம யக்கு துரு கரோ ஓ வந்தா ஓகே கரகன ஆண்ட புலுவாம் இயேசு நாமத்தினால பிசாசு துரத்து ஓ நல்லது செஞ்சு கொண்டு போகலாம் ஓ ஆஸ் கம் சிது வேணும் ரைட் நியமாய் ஹொந்தாய் ஓ அற்புதம் நல்ல நடக்குது நல்லது நமோ தேவியன் வாசி கியாய் excuse me sorry.com انا கர்த்த சொல்லுவார் excuse me sorry.com ஆ sorry.com කියන එක තන්ට දා. ඒ කියන්නේ මම නුඹව දන්නේ නැහැ. හේතුව නුඹ තුල දෙවියන් වාසයේ ගුණාංග. මම බලාපොරොත්තු වුණා වූ මාගේ ගුණාංග නුඹ පිළිබිඹු කරේ නැහැ. sorry.com ங்கற இடத்துல தேவன் போடுற காரணம் நான் எதிர்பார்த்த என்னுடைய குணாதிசயங்களை நீ வெளிப்படுத்தவில்லை. කොහොමද අපේ ජීවිතය ගැන අපි පොඩ්ඩ විමසලා බලමු. එங்கற වාක්‍යයෙන් නම් කොහොමද යොස්තු පාරු විමසිත පාරුங்கள். අධර්මිෂ්ඨ ගසකින්
ධර්මිෂ්ඨ ගුණාංගවල් බලාපොරොත්තු වෙන්න බෑ. ஒரு அநீதியான மரத்தில் இருந்து நீதியான குணாதிசயங்களை எதிர்பார்க்க முடியாது. அதர்மிஷ்ட கஹக்கின் அத்த அதர்மிஷ்ட புத்கலகின் தர்மிஷ்ட குணாங்க பலாபுரத்து வந்து பே. ஒரு அநீதியான மனிதனத்தில் இருந்து நீதியான குணாதிசயம் எதிர்பார்க்க முடியாது. ஏ வகையம தமாய் தர்மிஷ்ட ஜீவிதே துலிங் அதர்மிஷ்ட குணாங்க வல் எலியட் என்ட பே. அதேபோல் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையில இருந்து அநீதியான காரியங்களும் வர முடியாது. அப்ப இயேசுஸ் கே லேவலின் அப்ப தர்மிஷ்டை கிளா கேனவா. அதேபோல் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் வாழுகிற மனிதனை கூட எந்த நீதியான காரியம் எதிர்பார்க்க முடியாது. லூக்கா மிக போட்ட நியமட கியனோ லூக்கா இது கொஞ்சம் அழகாக சொல்லுகிறார். அந்த போட்ட அமுதும எக கியனோ லூக்கா போட்டமா லூக்கத்த யானோ அது ஒரு வித்தியாசமானது லூக்கா சொல்லுகிறார். அதை நாம் பார்ப்போம். அடுத்த மே அயே பலண்ட 45 பதே 45 வசனம். යහපත් මනුෂ්‍යයා තමගේ සිතේ යහපත් සම්පතෙන් යහපත් දේද නපුරු මනුෂ්‍යයා නපුරු සම්පතෙන් නපුරු දේද පිටතට ගෙනෙන්නේය. මේ අන්තිමට මග්නිසාද මුඛය කතා කරන්නේ සිතේ පූර්ණ කමෙන්ය. කරු යුදිතලක නිරවිනාල් මායින්නාලේ பேசப்படும்න දෙතල சொல்லப்படுகிறது. අර යකිනාවිලා මුඛය කතා කරන්නේ සිතේ පූර්ණත්වෙල්ල. අද වායිනාල එපරි பேசப்படும் යුදිතලක පූර්ණත්වනා වෙලිය பேசப்படும். லூகா கெலிம் ஆவில கட்டட துண்ணே டோர் கால பஹர கேமத் துண்ணா. லூகா நேரடியாக வாழ்க்கை டோர் ரெண்டு போட்டார். அது கெலிம் லூகா ஆவில தென் மேக திபுன்னானே மத்தேயுக்கே லூகா கீனே. அது லூகா கெலிம் கட்டட கால துண்ணா டோர் கால. இது வந்து மத்தே லூக் இருக்கவில லூகா நேரடியாக வாழ்க்கை போட்டார் டோர் ரெண்டு. அது எதுகொட்ட தேவியன் வாஹன்ஸ்கே குணாங்கே தக்கீமட தீன ஹொந்தம ஸ்தானே மொகத். அப்ப தேனுடைய குணாந்தசிகளே காண இருக்கிற நல்ல இடம் இது. බලන්න පොඩ කටහල ආගන්න කොහේ වාය තෙරුද ආයෙන ස්පාරංග ආ දැන් ආයෙනේ ඔයගොල්ලෝ බෙන්නන්නේ අරකට PCR එකට ඉබලිය PCR එක මූකෙ තැන කුඩුකරේක දෙවියන්වන්සේ නේ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ගුණාංගය දැකීමට තියෙන උත්තරම ස්ථානය තමයි කට. දේවනුගේ ගුණාධිශිතේ කානරක නල්ල ඉරුක නල්ල සම්පර්පමාන ඉඩම් තන් වායි ඒක තමයි ලූකා විල කෙලින්ම මුඛය කියන කාරණාව ඉදිරිපත් කරනවා. அதுதான் லூக்கா நேரடியாக வாயங்கிற காரியத்தை முன்வைக்கிறார். மினிசுங்க ரவட்டண்ட புலுவாங்க வந்த புலுவாங்க வந்த கதாவளி ஜனங்களை நல்ல தந்திரமாக ஏமாத்தல நல்ல பேச்சினால் அலண்ட வஞ்சா சாகத்துவ ஜீவத்தில வந்த மினிசு வகை பெண்ணன தேசபாலாஜ்ஞியும் பாருங்க இந்த அரசியல்வாதிகள் எப்படி வஞ்சிக்கிறவர்களாக இருந்து தந்திரசாலியாக இருந்து ஜனங்களை ஏமாத்துகிறார்கள். கோமது உங்க கதாவல் கதாவ நிகம் தக்க கதாவ நிகம் தியன்னு நிகம் சுது கொக்கா வகைன்னு அதெல்லாம் எப்படி இருக்கும் பேச்சு எல்லாமே வெள்ள கொக்கு மாதிரி இருக்கும். ஆ நம்ம தவில வஞ்சாவ அன என்னது உள்ளே வஞ்சகம் அது ஏ வகைய தமாய் கிதுனுவாகே உணர்த்தாரி பீடாவ பிரஸ்ன ஆவம தமாய் தனகண்ட புலுவாங்க வெண்ணி மே கட கட கட்டே தமாய் எலியட் எண்ணி அதே போல் கிறிஸ்தவனோ அப்புறம் அந்த பிரச்சனைகள் பாடுகள் வந்த பிறகு தான் கண்டு கொள்ளல வாய் என்ன வரும் என்று பீடாவ வெடி வேல என்ன தெரபில என்ன கூட எதோட தமாய் எண்ணி முகத் தேவியன் வாசு ஐ மம ஓயண்டோனே பாடுகள் அதிகரிக்கும் பொழுது நெருக்குதல் வரும் பொழுது எப்படி வரும் நான் ஏன் தேவனை தேட வேண்டும் எனக்கு பாக்க கண் இல்லையா. அடுத்து ஏ கேன்னே மே முகே முகே எதோட ஏ விழாவை தான் தினகண்ட புலுவாங்க வெண்ணி. அப்ப அந்த நேரத்துல தான் அந்த வாயின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். அதுல எதோட அப்பகே ஜீவித்திய குணாங்கவால் கோமத. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள் எப்படி தேவியன் வாச பலாபுரத்து என்னதே இஷ்ட வினவாத மே பொலவே தேவன் எதிர்பார்க்கறது உலகத்திலே நாங்கள் நிறைவேற்றுகிறோமா. தேவியன் வாச பலாபுரத்து என்ன தேவியன் வாச கமத்த மம இஷ்ட கரணவாத தேவன் எதிர்பார்க்கிற அந்த வெறு சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேனா. அப்படி உங்க அவஸ்தாவை தேவ கமத்த கீன மோத்து விவாஹாயவால் ரக்கியாவால் நிவசக் கண்டோ இடமக் கண்டு அப்படி தேவ கமத்தோ ஏனவா நட்டுவோ நிமிஷம்
அநேக நேரங்களிலே இந்த திருமணத்திலே இல்லாட்டி வேலை செய்யறதுலயோ ஏதோ எல்லாத்துக்கும் நாங்கள் தெய்வ சித்தத்தை தேடுகிறோம். ஏக உண்டா ஏக உண்டா ஏ காரணாவ கரகன யானோ அது நல்லது, அந்த காரியங்களை செய்து கொண்டு போகிறீர்கள். நமுத் தேவியன் வாசே பொலவே மாவ தபலா தேவியன் வாசே பலாபுரத்து வேணவா உன்வாசிக்கு குணாங்கவல் மாகே ஜீவித்தே பெமினெந்தோனே கியனே ஏ தேவ கமத் அப்பி ஹோயாகன ஏ விதியட கமன் கரணவாது ஆனால் கர்த்தர் இந்த உலகத்தில் வச்சு எந்த கூடாக தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த காரியத்தை நான் புரிந்து வாழுகிறேனா? දෙවියන් වාසිකේ ප්‍රේමය කියන එක පිළිඹෙන්න ඕනේ දෙවියන් වාසිකේ සිතේ තිබෙන ආකාරයට. ඉම දේවනෝඩි අන්බ එපරි නම් වෙලිපඩත වෙනු දේවනෝඩි මනසල ඉරිකල විදමාග වෙලිපඩත වෙන්නෝ. කියන්නේ දෙවියන් වාසිකේ ප්‍රේමය මම ඉදිරිපත් කරන්න ඕනේ මේ පොළව කොහොමද කියලා කිව්වොත් දෙවියන් වාසිකේ අදවතේ ප්‍රකාරයට අනුව මිස අපගේ කටින් නෙමෙයි. தேவனுடைய அன்பை நான் எப்படி இந்த உலகத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற மாதிரியே வெளிப்படுத்தணும் மேல் ஒழிய எங்களுடைய வாய் மாறி அல்ல. ஏதோ மங்க மேலே மேக்கின அர மங்க இதெல்லாம் இல்லை கிடைக்கிற கட்டிம் பத்தல இதுவாண்ட புலுவோம். நான் அடிக்கடி சொல்ற காரியம் தான் வாயினால கிளங்கு நாட்டலாம். அடுத்து நமு தேவியன் வாசிகே சித தேவியன் வாசி அதவத கோமத தேவ பிரேமே பெண்ணண்ட கியன்னு கியன எக தமை வேதகம். ஆனா தேவனுடைய மனசில் எப்படி இந்த தேவ அன்பை நீ காட்ட வேண்டும்ங்கிறது அதுதான் முக்கியமாக இருக்கிறது. சமாவதி மன்னிப்பு கொடுத்தல் அமாரும காரணாவா பேசதி பேனாது. இது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறதா? நம்ம தேவியன் வாஸ் பலபரத்துன தேவியன் வாஸ் சித்த முகாது சமாவதி உத்தம சமாவதி கட்டறை அல கத்தர் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் மனசுல நீ எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்து கொண்டு போ அவ்வளவுதான். அபி 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 கர தர யா யா நான் என்ன சொல்லுகிறோம், நான் கோபமும் இல்லை, நான் நண்பனாவும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறோம் கை கெட்டின தூரத்துல வச்சுக்கணும். என்ன செய்தார்? இப்படி 1 மீட்டர் தூரத்துல இரு என்று வைத்து விட்டார். அதனால் வாய் அதிகமாக பேசினபடி ஒரே ஒரு மாசியம் போட்டுக்கொண்டார். ඒක දේව කරුණාවෙන් ඉතින් ඒ මාසෙක ලැබුණාට ස්තුති කරන්න නිකන් කටකලියාවක් දැම්ම නම් තමයි තියෙන්නේ ඊළඟ කේස් එක. ඒ කර්තෘ නන්ද සෙල්ත වෙනු වන්ද මාස්ක එකට ඉලරි ඔර් කඩිවාලතේ පොටුනද අடுத்த කේස් වඳුරුකෝ. ද සමාවදීම මන්නේපු කොටතල්. ඉතින් අපේ ජීවිතේ අපි ඇවිල්ලා ද සමාරේට සමාර කටි සමාව දෙනවා. ඒකට වලකින සිනර් සිනරගේ මන්නේපු කොටුකරල්ගල්. ද ඒ දුන්නට මොකද්ද කියලා කිව්වොත් අර කියන දීලා කියලා ඕනවට වඩා නෑ. அது கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க? சரியா, நான் அதிகமாக வச்சுக்கொள்ள கூடாது. ஏம ஏசு சுவாச அப்பிய தியாகத்தனா அப்பி மெரில பலவில கல்வில முள்வில வச்சன நேக்கியாங்க. அப்படி ஏசு கிறிஸ்துங்களை வச்சிருந்தால் நாங்கள் அப்படியே செத்து போய் அப்படி வேர் வந்து கல் வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. யா சுவாமின் வாச குருசே நான் கிவா சுவாமி பியானனி மே சென்னாக தன்னத்துவ கரணி முண்ட சமாவதென்று கேள. அவர் கர்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்றார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னிப்பீராக. கால குடுவெண்ட உன்வாசிட பாரவால் தீல நமத்து உன்வாசி கீனா சமாவதென்று. அவரை காயப்படுத்தி அவரை அடிச்சு சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார் என்னது, இவர்களை மன்னியும் அன் பிதாவே. ஏ பியாட்ட இப்பதுன அப்பி ஏ பியாட்ட இப்பதுன ஆயத்தமா அப்பி அந்த பிதாவுக்கு பிறந்தவர்கள் தான் நாங்கள். எங்களை தாத்தா வகை புத்தா இந்தோனி அதனால்தான் சொல்ல தாப்பன மாதிரி மகன் இருக்க வேண்டும். விசேஷம் சுவார்கிய தாத்த வகை நான் சொல்ல விசேஷமாக பரலோக பிதாவை போல சுவார்கிக பியானன் வகை இந்தோனி பரலோக பிதாவை போல இருக்க வேண்டும். யோவான் போத்தே கீனா நுபல சுவாமிநாசகே வச்சனே நமதி பீஜே உற்பத்தியே லபுவாயே. யோவான் சொல்லப்படுகிறது, நீ கர்த்தருடைய வார்த்தையாக விதையினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சமாரக்கிலாவது சமாரக்க சமாவகின காரணாவ கதா கரணும் அனித்தாயிட கியனா ஒக்கம கரணும். நமுத் ஏ மினிஸ்ஸு தவத் மினியத்த சமாவதேண்ட பெரி தத்வேகட பத்தெல்லா தியனா. பாருங்க, அநேக நேரங்களில் சிலர் என்ன செய்கிறார், மன்னிப்புங்கிற சில அநேக காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னொருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவன் மேக பட்டங்கண்ண மூத்தேதி அவில்ல பாலசனி பதே கியானே பொரு அநாகத வத்ருங்கும் பிரவேசம் வேல்ல. ஆனால் தொடங்கும் பொழுதே 15 வசனத்தில் சொல்லப்படுகிறது, பொய் தீர்க்கதரிசிகளே நீ கவனமாயிரு. ஏகனே சேவகியன் கேன கதா கரணும். அதாவது ஊழியக்காரனை குறித்து பேசுகிறார். பொரு அநாகத்த வத்ருங்கன பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து
එකන උන්ට ප්‍රේමය නැහැ, සමාව දෙන්නේ නැහැ, දයාව නැහැ, දෙවියන් වහන්සේ කරුණාව නැහැ. ඉතින් උන්ගේ පළවල් වලින් අඳුන ගන්න කියන මොකුද කියලා. ඉතින් අවර්ගලකුලේ අන්බු இல்லை, தயவு இல்லை, கிருபை இல்லை, மன்னிப்பு கொடுக்கிறது இல்லை. அதன அவர்கள் கூட கனிகளை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார். அத வர்த்தமான நம் பந்துரகட பையன் காண தரமட்ட இன்னும் அநாகத வத்துறல 20 இன்று நிகழ்காலத்திலே ஒரு செடிக்கு எத்தனை மாதிரி அப்படி தீக்கதர்சிகள் நிரம்பி இருக்கிறார்கள். தெரியாது பொறுமையாக பிரச்சனை இல்லை. கணக்கெடுக்க வேண்டாம். මොනවාද අර පැහැදිලි මං කියන්නේ ඔබට මොළු පුරීද මම සොල්රදේ එතකොට ආයෙපා මේ එතකොට අපිට ඒක කමන්න අපි පාඩු විඳිනවද අපිට මේ ප්‍රශ්නයක් නැහැ යහපත කරමු ප්‍රේම කරමු සමාව දෙමු දයාව පෙන්නමු ඉවසීමෙන් ඉදිමු මේ ඔක්කොම පළවලින් පෙන්වන්න நாங்கள் நஷ்டப்படுகிறோமா அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தயவு காட்டுவோம் அன்பு கிருபை மன்னிப்பு கொடுப்போம் இப்படியான குணாதிசைகளை காட்டுவோம் அமாரேட කියන්න බුලා හැ කොහමද මගේ ළඟට මේ ආපු ඇටි හා අපි දන්නවනේ අවුලන්නේ අවුලක් නැහැ සිරනේ සොල්ලන හා කන්දිය නා එපුඩි වල ඉලිත් එම් බකද எடுத்து கொண்டேன் என்று பிரச்சனை இல்லை මාමා කියන යාතම ආවරක ප්‍රශ්නයක් නැහැ නා පොලේ බලමු ක්‍රෙඩිට් එකක් ලැබෙනවා අපි කරන්න ඕනේ මේ පොළවේ හැමදේම දෙවියන් වහන්සේ සතුටු කරලා දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කිරීම පමණයි பதினாங்க உலகத்தில் செய்கிற சகலமும் தேவனை மட்டுமே நாங்கள் பிரியப்படுத்துறதுக்கான காரியங்கள் செய்ய வேண்டும் தேவ கமத்த பலாகன தேவ சித்தத்தை பார்த்து கொண்டு இடம் கொடுத்து கொண்டு நீங்க போங்க பயணத்திலே தேவியன் வாசிக்க சித்த கோயத தியண்டு இவன் தேவனுடைய மனசு இருதயம் எங்க இருக்கிறது දැන් බලන්න ලූකා කියන සිතේ පූර්ණකමේ මුඛය කතා කරයි බලන්න ලූකා சொல்லுகிறார் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் සාමාන්‍ය අපි ඒකවිලා අනිත් පදේ එහෙමනේ කතා කරන්නේ නම ලූකාගේ තියෙන මුඛය කතා කරන්නේ සිතේ පූර්ණත්වයෙන් කියලා ලූකාල இருக்கிறது இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் என்று හරිද දැන් ලූකා කියන සිතේ පූර්ණකමෙන් මුඛය කතා කරයි இப்ப ලූකා சொல்லுகிறார் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் එතකොට දෙවියන් වහන්සේගේ සිත නැත්නම් දෙවියන් වහන්සේගේ සිත කොහෙද තියෙන්නේ? අපේ දෙවියන්ගේ සිත මෙංග ඉරකරද? එතකොට දෙවියන් වහන්සේගේ සිත කොහෙද තියෙන්නේ? දෙවියන් වහන්සේගේ වචනේ. අපේ දෙවියන්ගේ මනස ඉරදේ මෙංග ඉරකරද? දෙවියන්ගේ වාර්තයිලේ. එතකොට දෙවියන් වහන්සේගේ සිත දැනගන්න එන්න අවශ්‍යයි කොහෙද දෙවියන් වහන්සේගේ වචනය ළඟට එන්න අවශ්‍යයි. අපේ දෙවියන්ගේ ඉරදේ පුරنده කොළඟේ වර වෙනුම් දෙවියන්ගේ වාර්තේకి ළඟ වර වෙනුම්. වචනෙන් පිරෙනකොට සිත පූර්ණ වෙනවා. එතකොට ස්වාමීන් වහන්සේගේ ඵල ස්වාමීන් ආසේ ගුණාංගවල් අදකින්නවා අපි එලිදරව් කරනවා වාර්තලේ නම් නිරමම් පොළ දේරුණේ මානසික හෘදයේ නිරමම් අපෝද අන්ද කණික ගුණාදර්ශිකල කුඩා නම් අපිට නිරම්බි වෙලිපත්තුවෝම එතකොට දෙවියන් වහන්සේගේ සිත දැනගන්න දෙවියන් වහන්සේගේ වචනය ළඟට එන්න අවශ්‍යයි අප දේරුණේ හෘදයේ නම් කණ්ඩකොල්ල දේරුණේ වාර්තේ හිට වර වෙන්නෝම එතකොට මේ දෙවියන් වහන්සේගේ වචනය කියෙව්වා කියලා දෙවියන් වහන්සේගේ සිත දැනගන්න පුළුවන්ද අපද දේරුණේ වාර්තේ වාසිතදක එංගලගාල දේරුණේ හෘදයේ කණ්ඩකොල්ල මුඩීමා දෙවියන් වහන්සේගේ වචනේ ඉගෙන ගත්තා කියලා දෙවියන් වහන්සේගේ මේ සිත දැනගන්න පුළුවන්ද
தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படித்துக்கிட்டோம் என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தை கண்டுகொள்ள முடியுமா? දෙවියන් වහන්සේගේ දේශනාවක් ඇහුවා දෙවියන් වහන්සේගේ වචනේ දේශනාවක් ඇහුවා කියලා සිත දැනගන්න පුළුවන්ද? දේරුණේ වාර්තේ ප්‍රසංගතේ කේටෝමෙන් දේරුණේ ඉර්ධයේ එංගනල් කාණ මුඩියුමා? එහෙම දැනගන්නත් බෑ. අපුඩි අර්ථ කොල්ල මුඩියාද? දෙවියන් වහන්සේගේ සිත දැනගන්න නම් දෙවියන් වහන්සේ සමග අන්‍යෝන්‍ය සම්බන්ධතාවයක් තියාගත යුතුයි. දේරුණේ ඉර්ධයේ අර්ථ කොල්ල නම් කර්තරෝඩ ஒரு අන්‍යෝන්‍යමාන தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். يعني දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාවය ඇති කරගෙන ගොඩ නගාගෙන යන්න අවශ්‍යයි. දෙවියන් වහන්සේගේ සිත දැනගන්න. දේවනෝඩ නම් நல்ல தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள செல்ல வேண்டும். தேவனுடைய இருதயத்தை நான் கண்டு கொள்ள. දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාවයක් නැත්තම් කිසිම දෙයක් කළාට වැඩක් නැහැ. දේවනෝඩ எந்த தொடர்பும் இல்லாம செய்து ஒன்றுமே வேலை இல்லை. දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධකමක් නැතුව මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ බැලුවා නිකන් නව කතාවක් වගේ තමයි තියෙන්නේ. දේවනෝඩ எந்த தொடர்பும் இல்லாம தேவ வார்த்தை நீ வாசித்தால் சும கதை புத்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிப்பீர்கள். එතකොට අපි දන්නා ඕ එදන් නොවේනේ කියා ජෝතුවක් හිටියා කණ්ඩේපා කියලා ගෙඩිය කෑවා ගස්සස්සේ ගිහලා ඇඟුණා ඊට පස්සේ කොළ වලින් ස්කර්ට් එකක් බ්ලවුස් එකක් අදාගත්තා අපි නිය අපි පාපිකන් එදන් තෝටරතල ஒரு කපල් ඔන්ඩු ඉන්ච් ජෝඩු ඔන්ඩු ඉන්ච් එල මර එල යාල ස්කර්ට් ඔන්ඩු ඉන්ච් බ්ලවුස් ඔන්ඩු ඉන්ච් අර්ග බැල එතකොට නිකන් අපිට නිකන් එක නිකන් කස්තා කතා වස්තුවක් අප දෙන්නේ ஒரு කද පුස්තකම අරකෝ එහෙනම් එනේ තංගා විල දැන් යේසුස් වහන්සේ කවුද කියලා අහුණාද උඟක් කට්ටියට යේසුස් වහන්සේ කවුද ඉතිහාසයේ වීරයෙක් ඉන්න අනේකට යේසු ක්‍රිස්තු යාරුනි කියලා එපුඩියම් අවර් වරලාච්ච වීරන් ඒකටුව කారణම් දෙවියන් වහන්සේ කවුද කියලා දන්නේ නැහැ දෙවන් යාරුන්ද අවුල තේරියාදද දැන් සමහරු ආනවා ලෝකයේ මැවලා තියෙන දෙවියන් වහන්සේ කියලා කිව්වම සිල කේකර උලගතේ පඩිතරක දෙවන් అన్న சொன்ன උඩන් අණ්ඩ පඬිත අම විසරද ஏகன் ஹியல தத்துவே இன்ன சமாரு ஆனவா நல்ல படிச்சி தல வீங்கினவர்கள் கேக்குறார்கள் அடுத்து தேவியன் வாசோ மேவே கவுது தேவனே படைத்து தியார் தந்தி பங்கு உத்தர இவ உடம் பதில எதோட மம කියන්නේ මොකද්ද කියලා කිව්වොත් அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால் தேவியன் வாசோ மேவே கவுது කියලා දැනගන්න ඕන නම් ඒ தேவியன் வாசிகාවට වරෙන් කියලා දෙයි தேவனே படைத்து தியார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா தேவனிடத்தில் எவர் அவர் சொல்லி கொடுப்பார் நம்ம தனுஜகாவட கேல ஆனவா தனுஜ வாகே தாத்த கவுது நான் தனுஜகிட்ட போய் கேக்குறேன் தனுஜ உங்க தாப்பன் யார் ஏ தனுஜ தமை කියන්නේ தாத்தகே நம்ம ගම ලිපිණි ඔක්කොම පුළුවන් தான் தனுஜගේ தாத்தව මම වෙන කාගෙන් හරි එකකින් ආන්න පුළුවන්ද தனுஜ தான் கொடுப்பார் தாப்பன் பேர் கிரா விலாசம் இல்லத கொடுப்பார் தனுஜர் தாப்பன் பேர் இன்னொருத்தர் போய் கேட்க முடியுமா මම ලෝකයේ මැව්වේ දෙවියන් වහන්සේ කියලා කියන මොහොතේදී කවුරු හරි එකේ කානවා නම් දෙවියන් වහන්සේව මැව්වේ කවුද කියලා එහෙනම් උඹ දෙවියන් වහන්සේ වෙත ලං වුණා නම් ඒ දෙවියන් වහන්සේ කවුද කියන එක දැනගනි. අපන දෙවනේ උලගතේ படித்த දෙවනේ சொல்லும் பொழுது அந்த தேவனே படித்தது யார் என்ன நீ கேபாயானால் நீ தேவனிடத்தில் வந்தால் அந்த தேவனுக்கு சொல்லி கொடுப்ப தேவன் யார் படித்தது என்று. சமாரு කියනா දෙවියන් වහන්සේ කෙනෙක් නැහැ. சிறே சொல்லுறாக தேவன் என்று கர்த்தர் என்று யாரும் இல்லை. அது மெட்டி டாக் தானோ அதெல்லாம் மெட்டி டாக் போடுகிறார்கள் அட தேவியன் வாசே நே தேவன் என்று யாரும் இல்லை ද මම කියන ප්‍රශ්නෙට අර දෙවියන් වහන්සේ නැත්තම් නෑ කියන්න ඕනේ නෑනේ අප නාගේකර කියලා දෙවියන් இல்லை இல்ல தேவன் இல்லை என்றால் இல்லைன்னு சொல்ல தேவையில்லையே නැති දෙයක් ඔප්පු කරන්න දඟලන්නේ ඇයි இல்லாத දුන්නේ நீங்க ඔප්පු වෙක தடுமாறுகிறீர்கள் තියෙන දෙයක් තමයි නෑ කියලා ඔප්පු කරන්න දඟලනවා මිස නැති දෙයක් ඔප්පු කරන්න දඟලන්නේ இருக்கிறது ஒன்றே இல்லைன்னு சொல்லி தான் நாங்க ஒப்புக்கு தடுமாறுமல்ல இல்லாதது ஒன்றே இருக்குன்னு சொல்ல தடுமாற மாட்டோம் ஏசா தேவியன் வாசி நே කියන එකටත් දන්නවා தேவியன் வாசி කෙනෙක් ඉන්නවා ඒ නිසා තමයි ඌ මොනවද කරන්නේ නෑ කියන්න ඔප්පු කරන්න දඟලනවා தேவன் இல்லாதவன் அவனுக்கு நன்றாக தெரியும் தேவன் ஒருத்தர் இருக்கிறான் அதனால தான் தேவன் இல்லை என்று அவன் ஒப்புக்கு தடுமாறுகிறான் நியாயமாக தேவியன் வாசி காவது கண்டவன் இது எல்லாத்துக்கும் நீ கர்த்தரிடத்துக்கு வர வேண்டும் சுவாமி வாசித்த கண்ணியாய சம்பந்தமாக தேவன் வாசித்த தேவனோடு அன்யோன்யமான தொடர்பை வைத்துக் கொண்ட தேவனுடைய இருதயத்தை கண்டு கொள்ள முடியும் தேவியன் வாசிகே சித்த தன்னவாத உங்களுக்கு தேவனுடைய இருதயத்தை நீ அறிந்திருக்கிறீர்களா தேவியன் வாசோ தன்னவாத நீ தேவனை அறிந்திருக்கிறீர்களா கொச்சர தூர தேவியன் வாசோ தன்னவாத நீ எவ்வளவு தூரம் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் ඔබ දෙවියන් වහන්සේම කොච්චර දුර සම්බන්ධතාවයක් තබා තිබෙනවද? නික දෙවනෝට එවල දුරන් තොලරපෙ වෙතිරිකරීවද? ඇත්තටම අපි කල්පනා කරන්න ඕනේ අපි අදවතින් අපි දන්න දෙවියන් වහන්සේව දැනගෙන ඉන්න ප්‍රමාණයේ තෘප්තිමත්ද? නෝ උම්මයාගේ හෘදයේ කේක වෙන්නේ කියලා තමයි අරන් දිරිකරන දෙවනේ අරන් දිරිකර අලවලෙන් නම් තෘප්තියாக முடியுமா?
අපි ස්වාමින් වහන්සේත් එක්ක කරන යාඥාව ඒ කියන්නේ ස්වාමින් වහන්සේත් එක්ක වාඩි වෙලා ඉන්න කාලය ගැන අපි තෘප්තිමත් දැත්තට නා කතරෝඩ උපන්දිරකර නේර්තින නා තෘප්තිය ආග මුඩියුමා මම ඈත කාල සමහරට මම මේ නික්මියා මේම පොඩ බලනවා නා කඩද කඩතල යාත්‍රා ගම එන කොහේ පාර්තේ නැවත බලාගෙන ඉන්න වෙලාවේ දෙයක් දැක්ක දේ තමයි මීට බකම්පොද කණ්ඩෝර කාර්යයන් තන් මෝසස් දවස් 40 දෙවියන් වහන්සේත් එක්ක ඉඳලා ආවා මෝසේ 40 නාල් දේවනෝඩ ඉඳිට වන්දාන මේ නිකන් නෙමෙයි දවස් 40 සුම්මා ඉඳ 40 නාල් ඊට පස්සේ මේ වරෙන් කිව්ව ගමන් කන්ද නගිනවා බැබන් කිනවට බයිනවා වරෙන් කිව්වම නගිනවා ඒ විදිහට මේ මෝසස්ගේ ගමන තියෙනවා මලකේ වායනන තීක්‍රම මලකේ ඉරංගනන ඉරංගි පොර අපඩියන මෝසේ පයනමඟ ඉඳද ඒක දවස් 40ක් රෑ දවල් කන්නේ නැතුව බොන්නේ නැතුව දෙවියන් වහන්සේත් එක්ක ඉඳලා ස්වාමීන් වහන්සේත් එක්ක කතා කරලා මූණ බලලා මේ දෙවියන් වහන්සේ දුන්න සම්මුඛ මේ කුඩාර මද නැටි දුම් පාජන යද නැටි ගියුසුම් පෙට්ටි යද නැටි මේ හැමදේම එලිදරව් අරගෙන තමයි මෙයා එන්නේ இந்த மோசே என்னது 40 நாட்கள் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் கர்த்தரிடத்திலிருந்து ஆசிரப கூடாரத்தை எப்படி செய்யறது தூப கலசத்தை எப்படி செய்வது உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யறது சகலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான் காரியங்களை புதுமாக்கார உப்பரிம கருணாவா அதாவது ஒரு புதுமையான ஒரு அளவில்லாத ஒரு கிருபை அது மோசஸ் லபுன கருணாவா அது மோசே கிடைத்த அந்த கிருபை නමුත් ඔබ 33 34 කියවලා බලන මොහොතේ මෝසස් කියන දෙවියන් වහන්සේගේ ස්වාමිනි මට ඔබව දකින්න ඕනේ නේ. මේ 33 34 පාර්තල් මෝසේ සොළුගරන් කර්තෘක ආණ්ඩවරේ එනක උමේ කාණ වෙන්නුමේ. මට තවත් ඔබගේ කරුණාව ඕනේ නේ. එනක ඉන්න මොහොතේ කිරුමේ එනක අධිකමක වෙන්නුමේ. ඔබගේ මාර්ගය මට පෙන්වන්න ඕ. අමුද වලියේ ආණ්ඩවරේ එනක කාට්ටු විරාග. මේ දවස් 40 කිටියනේ අප්පා මූ ඔක්කොම දැක්කනේ මේ මිනිස්සයා මේ ආයිත් කියනෝනේ දවස් 40 ගිහලා ඉන්න ඕනේ කියලා. ඉත 40 නාට ඉඳන් මිනිස්සෙන් ඉඳන් எல்லாமே கண்டு வந்து திரும்ப சொல்லுகிறானே ஆண்டவரே உமை காண வேண்டும் என்று. கருணාව උපරිම තියන ආයිත් කියන අනේ තව කරුණාව මදි තවත් කරුණාව දෙන්න. අලවිලාද කිරුබ කෙඩෙච්චද ආනාලු இன்னும் கேக்குறானே இன்னும் கிருபை நிறைய கிருபை வேண்டும் என்று. අපි පැය දුකත් පැය දෙක තුනක් තට්ටමලා ඇම්බරිලා ගාලා වතුරත් බීගෙන ධන ගාලා බඩ ගාලා ප්‍රේ කරලා නැගිටිනවා කොහමද නෝ මම දෙවියන් වහන්සේගේ හඬ ඇසුණා පැය තුනක් හිටියා කියලා ලොකු සන්තෝෂයක් නා රෙන්න මොන මනිතයල මුක්කිය තඩුමාරේ කියලා වයිතාල පොරන්නේ නලතල නා පොයිට එන සොල්ලන ආණ්ඩවරේ නා ජීවිතේ රෙන්න මොන මනිතයල හද මෝසස් ඇවිල්ලා දවස් 40ක් ඉඳලත් මදි. දෙවියන් වහන්සේ කතා කරලත් මදි. ඒ කියන්නේ පුදුම පුදුම මොනවාද ඒකට කියන්නේ? ආසාවක්, පිපාසයක් දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙච්ච ජීවිතයේ ඇතුල් වෙන පිණිස. මෝසේගේ 40 නාටකෙම ඉඳ පොදාද ஒரு පුදුමියான ஒரு அளவில்லாத ஒரு கிருபை இருந்தோம். ஒரு ஆசை மோசேக்கு இருந்தது கர்த்தர் கூடவே செல்ல. එහෙම ආශ්‍රය කරපු නිසා තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ මෝසස් වගේ මේ පොළවේ නෑ මොළුුණේ තියෙන එක කියලා. அப்படி தொடர்பில் இருந்தபடியால் தான் கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து மோசேயை போல சாந்த குணமுள்ளவ இந்த உலகத்துல இல்லை என்று. ஏ කියන්නේ දෙවියන් වාසයටක කතා කරලා දැක්කලා දෙවියන් වාසය ආදවත තේරුම් අරගෙන මොළොක් ගුණේ ඇවිල්ලා. அதாவது கர்த்தரோடு பேசி தேவனோடு தேவனை கண்டு அப்படியே தொடர்பு வைத்து அந்த சாந்த குணம் அவனுக்குள்ளாக வந்து. கோமத அப்பகே தேவியன் வாசத்த தின சம்பந்தතාවේ. எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில தொடர்பு இன்னைக்கு எப்படி இருக்குது? அரி ஓகே கோமத தேவியன் வாசிகே சித்த தனகන්නේ சரி தேவன் தேவனோட இருதத்தை எப்படி கண்டு கொள்வது பலவலின் அந்துன கண்டோனா தேவியன் வாசிகே சித்த தனகண்டோனே கனிகளால அறிந்து கொள்ள நான் தேவனோட இருதத்தை கண்டு கொள்ள வேண்டுமே தேவியன் வாசிகே சித்த தனகண்டோனா தேவ வசனை மெனை கரண்டோனே தேவனோட இருதத்தை கண்டு கொள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண வேண்டும் தேவனி ஏக தேவியன் வாசிகே வசனைய கியவண்டோனே மட்ட ஹயன பினிஸ் இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் எனக்கு கேட்கும்படி කියවන එක මට ඇහෙන්න ඕනේ. මම වාසිකරද එනක කේක වෙන්නුම්. තුන්වෙනුවේ ඇවිල්ලා තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියන්න ඕනේ. මූණාට තමයි දෙවියන්ගේ වාර්තිය නංගල එළද වෙන්නුම්. ලියවිල්ල පිටපත් කරන්න ලියන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියන්න නවත්තන්න බෑ ලියලිය ඉන්න. දෙවියන්ගේ වාර්තිය එළදෙ කොණ්ඩේ ඉරංග නිපාට වෙන්නාම්. ඊට පස්සේ තමයි දෙවියන් වහන්සේගේ සිත දැනගන්න ඕන එකතු වෙලා සාකච්ඡා කරන්න. අර්ථද දෙවියන්ගේ හෘදයේ අරඳ කොල්ල எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுங்க. අර මං කියවනේ අර හතරවෙනි එක සාකච්ඡා කරන්න එකතු වෙලා කියලා. අද නා නාලාද සොන්නේ නේ සේන්ද பேசுங்கள் என்று. ඒක ඊටමත් වැඩගත්. දෙන්නෙක් එකතු වෙනවා නම් තුන් දෙනෙක් එකතු වෙනවා නම් දේව දරුවා
සාකච්ඡා කරන්න ඕනේ මිස කෝප දූප කියන්න අරකයි. ரெண்டு மூணு பேர் தேவ பிள்ளைகள் நீங்க ஒன்று சேர்ந்து பேசுவீர்கள் என்றால் தொடர்ந்து தேவனை பற்றி பேச வேண்டும். ஊர்பலாய் கழுவ கூடாது. தாகேவா கேவல் வல தின பிளாங்கெட் එක அவில ஓதண்ட යන්න එපා. யாரோட வீட்டுக்கு பிளாங்கெட் அங்கனி கொண்டு வந்து கழுவ வேண்டாம். ඔබ දෙවියන් වාසෙත් එක්ක එකතු වෙලා එක්සිට් වෙලා ස්වාමිනාසගේ දේවල් කතා කරද්දී ඒ තුන් හතර දිනෙකෝ දෙන්නෙක්ෝ දෙවියන් වාසගේ දේ කතා කරද්දී දෙවියන් වාසගේ සිත නැමැති එලිදරව්ව ලැබෙනවා. අන්න ரெண்டு பேரும் மூணு பேரும் நீங்க ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய காரியங்களை வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த தேவனுடைய வெளிப்பாடு அந்த இடத்துக்கு வரும். එවිට දෙවියන් වාසගේ ඵල ඔබගේ ජීවිතයේ ගොඩනැගෙන. අපොළොවේ දෙවියනுடைய கனி உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்படும். இன்னோ ஒரு ඔබ இருக்கீங்களா? என்னோட வாழ்க்கையில நான் யோசிச்சு பார்க்க வேண்டும். நான் தேவனுடைய இருதயத்தை கண்டுகொள்ள நான் இன்னும் தேவன் பக்கம் கிட்டி சேர வேண்டும். என்ன சத்தம் இயேசு சுவாச கிவ்வே கோமத மே அர கஸ் தேக்கி அவில்ல தேவ எண்ட பேனே ஏ திவுல் கயே கோமத மே அப்பல் என்னே அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் நம்ம ரெண்டு மரத்துல எப்படி முரணாக வர முடியாது, திவுல் மரத்துல எப்படி அப்பல் வர முடியாது. யாக்கோப் துமா கியனவா யாக்கோப்கே அசோத் பத்ரே அவில்ல பிரசம்சா கரண ஸ்துதி கரண முகியேதி கோமத சாப வாக்கியன்னு கேளா. யாக்கோபு நிருபத்தில் சொல்லுகிறார், சோஸ்தரிக்கிற துதி செலுத்துகிற வாயினால் எப்படி சாபமான வார்த்தைகள் வர முடியும் என்று. அப்படி வர முடியாது. அப்பி தனக அப்பி அப்பே தேவியன் வாசே முனாது ஆசீர்வாத கரணிக்கிறது. எங்களுடைய தேவன் யார்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். காட்ட சுவாமிநாசேல மக பேவில பலையங்கில கியன்னே. யாருக்கும் தேவன் நீ அழிஞ்சு போ தொலைஞ்சு போன்னு சொல்ல மாட்டார். அரே நத்தி விலா பலையம் மக பேவில பலையம் ஹந்தி காவில பலையம் ஏம கியன்னே. தேவன் யாருக்கும் தொலைஞ்சு போ அப்படி அழிஞ்சு போன்னு சொல்ல மாட்டார். அப்பே சுவாமிநாச கியன்னே ஆசீர்வாதம் என்னப்பா. எங்கள் தேவன் சொல்வது ஆசீர்வாதமாகிரு. ஒண்ணிங்க இந்த நல்லா இருங்க. யாபத்திங்க இந்த நன்மை நல்லா இருங்க. சுப சித்த வைந்த நன்மை செய்யற மாதிரியாக இருங்க. மேக தமை பல மே அப்பி தவ தெக்கனக்குவ ஆசீர்வாத கரண்ட இக்மங் வேண்டும். இதுதான் கனிகள். நாங்க இன்னொருத்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் அவசரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அப்பகே ஜீவிதே ஐ அப்பி கவுத நாங்கள் யார்? தேவனசி வாத்தினே கேன உன்வாசே துல அப்பி உற்பத்தியே வேலா இன்னோ. தேவனுடைய வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுடைய வார்த்தை அவர் வார்த்தையிலே உயிரடைய வைத்திருக்கிறோம். ஏன்னா அப்படி அழுத் மேவில்லா நாங்கள் ஒரு புதிய படைப்பாக மறுரூபமாகப்பட்டிருக்கிறோம். ஆத்மியான வாசத்தை துல அப்படி அழுத் மேவில்லா நாங்கள் பரிசுத்த ஆவியானால் கூட புதிய படைப்பாக இருக்கிறோம். எக்க யோவான் தெக்க யோவான் நம்ம கிளம்பின எத்தனை கீனாவில்லா தேவியன் வாசிக்கு வச்சனை நமித்தி பீஜே நம்ம உற்பத்தியே உனா கியா. நீங்கள் ஒன்று யோவான் ரெண்டு யோவானை வாசி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையாக விதையினாலே நீங்கள் உயிரடைய வைத்திருக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. இப்போ பலண்ட மத்தக சுபாரஞ்சி அத்தனை பரிச்சயதார விஷயக்கே விஷயத்தே கீழத்தின் ஆக்கார தேவியன் வாசே கெமத்த அனு மே பொலவே ஜீவத்தன மகே தருவாங் மாகே குணாங்க பிலிபுபு கரண்டோனே கினேக்காய் மகே கெமத்த. அப்போ மத்தே 7:21-22 சொல்லுகிற பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்கிற என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி வாழ்வேன் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏ குணாங்கே எலிதரவு கரண்ணத்தான் சுவாமி நாசகேனா மாம விசாக கேன்சல் கரண்ணே. அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்த விட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் விசாவை கேன்சல் பண்ணுவேன். ஏ கியான்னே உங்களோட விசிட் விசாக கேன்சல். அதாவது உனக்கு விசிட் விசா கேன்சல். ஆய் புதே எண்டனங் அம்பு என்ன கீழே கியனா. மீண்டும் மகனே வர நினைக்காதே என்று அவர் சொல்லுகிறார். ஐகோதே பாதே ஒப மத்தே சுபாரஞ்சி ஒப இத்தனை மம்பொரு கீனோ கீழே இருக்க மண்ணே மத்தே சுபாரஞ்சி போடாக்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களை பார்த்தா நான் பொய் சொல்றேன். மத்தேக்கு போவோம். மத்தே சுபாரஞ்சி அத்தனை பரிச்சேதியட மத்தே 7 அதிகாரம் அப்பி உங்க கட்டி அப்பி தண்ணி உறக்கம் கரணும் கசிப்பு போடும் உன் தமிழ் சுவார்கிட்ட என்ன கீழே ஓ என்ன ஏக வினமதியா மேவ தண்ணே அப்பி நான் நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். களவெடுக்கிறார்கள் கசிப்பு கொடுக்கிறார்கள் தான் மேலே போக மாட்டார்கள் என்று வாசிப்போம். ஒன்னு தானாமே நிப்பாதே விஸ்வி நிப்பாதே போட பிரதர் கீவன் 19:20 கொஞ்சம் வாசிங்கள். ஏதோ பிரதர் வந்துட்டு கீவனா கீவன் ஒந்த பால நொதரன சீரு கஸ் கபனு லேப கிப்பே தவனு லேபே ஏத்தி பல தரன் நத்தம் கின்னட தானோ கனி கொடுக்காவிட்டால் அக்கினிலே போடப்படும்.
යෝහන්නේ කියනවා පොරව උඹගේ කකුල ළඟලු. යෝහන්නේ சொல்லுகிறது கோடரி உண்ட கால் கிட்ட இருக்கு. කාගේ කකුල ළඟද? யாருடைய கால் கிட்ட? අපි එක එක්කෙනාගේ ළඟ එක එක පොරව පොරව දෙවියන්වස තියලා තිනවා. පොර වෙන්න ගියොත් කැපුවා. எங்களோட ஒவ்வொருத்தருக்கிட்ட கால் கிட்ட தேவனர் கோடரி வச்சிருக்கிறார். நாங்க ஒரு மனுஷ காட்ட காட்ட போனால் வெட்டுவார். அது ஏன்னா தேவனது பல தரம் நத்தம் கின்னட தானோ. கர்த்தர் சொல்றாரு நீ கனி கொடுக்கா விட்டால் அக்கினிலே போடப்படும். அத்திகா காதிய வேலோ சுவாமின் வாசி. கர்த்தர் அத்தி மரத்தை பார்த்தார். ஆ பலுவா பலனே. பார்த்தா கனி இல்லை. சாப கரலாம். அவர் சபித்து விட்டார். அது பலகு. கனி எங்கே? அப்பகே ஜீவித தேவனாஸ் பலாபுரத்துன பல திபேத. எங்கள வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற கனி இருக்கா? திபேனவா நான் அப்ப ஏக அம வேலையம ரந்தா பவத்வாக நிதரட்ட யாம தமை வதகம். இருக்கும் மன எப்பொழுது நாங்கள் வாழ்க்கையில உறுதியாக வைத்துக் கொண்டு போறது தான் முக்கியமாக இருக்கிறது. ஏதோ அப்ப சீரது நாம தேவியன் வாஸ் எதிரியே சிட்ட கண்ட அவசியம். காரணம் சகலரும் கர்த்தருக்கு முன்பாக நிக்க போகிறோம். මිනිස් අපේ මානුෂ්‍යංග ජීවිතේ අපි යන මොහොතේ දෙවියනාවසේ අපිට කොහමද උන්වහන්සේ ප්‍රේම කරේ කොහමද උන්වහන්සේ අපිට දයාව පෙන්වුවේ උන්වහන්සේ කොහමද අපිට සමාව දුන්නේ මේ කාරණාව අපි දැනගෙන මේ පොළවේ ජීවත් වෙන මොහොතේ ඒක පිළිඹුමු කරන්න ඕනේ. කර්තරගලගේ එපිට මන්නිපු කර්තර නම් එපිට උලගතල වාල්ගුරුම අපිටන කාරණේ නම් நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கட வாழ்க்கையில நாங்கள் வெளிப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும். பாவலா දිනේකා ළඟ ඉන්නවා කියලා දැනගෙන පාවලා දුන්නේ නැති එක්කෙනා තමයි අපගේ ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ. කාටි කොඩිකරුවන් පකතල இருந்தும் அவனை காட்டி கொடுக்காதவர்த எங்களுடைய தேவன். ඒක කොයි වෙලාවෙ කියලා කිව්වොත් උදුදස් කාර්ය කාලේ එනකොට දන්නවා. ස්වාමි ස්වාමිනේ ඒක තමයි පාවලා දිනේකා දන්නේ කියලා. නමුත් තමයි ඔස්සේ මැරෙන තමයි පාවලා දුන්නේ. ஆனால் அது எப்படி அவளுக்கு எப்போ தெரியும்னா யூதாஸ் காரியம் தன் பக்கத்தில் வரும்பொழுது அவருக்கு தெரியும் இவன் தான் காட்டிக்கொள்ள போவான் என்று ஆனாலும் தேவன் அவனை காட்டி கொடுக்கவில்லை ஆனாலும் தேவன் ஆனாலும் தேவன் அவனை தெளிவாக பேசினா நீ இந்த பிழையிலிருந்து நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்னை காட்டி கொடுக்கிறன்னு நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பேதுரு தன்னே நேகியல பொலோட அத்தகால கத வச்சனேக்கும் கதா கராய் கீனக சுவாமிநாசர் தன்னோ ஏ பேதுருட்டத் பிரேம கர பேதுரு தெரியாதென்று மறுதளித்து தூசனமாக பேசுவான் என்று பூமியில கையை வச்சு பேசுவான் என்றும் கர்த்தருக்கு தெரியுமா நான் செய்தார் மே மினிசுண்ட தேவியன் வாசிக்கு உஸ்மே தீலா தேவியன் வாசிக்கு ஞானே தீலா போஷணே தீலா மே அமதேம கரப்பு தேவியன் வாசி பொலவட்ட ஆவம தமாட்ட மேமே அபாச தேவல் நிந்தித தேவல் மேவனி காரணாவல் கரை கில தனகினத் உன்வாசி பொலவட்ட வில்லா ஏ கல மனுஷ்யன்ட சமாவதுன்னாவு தேவிகினே இந்த ஜனங்களுக்கு சுவாசத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து சகலத்தை கொடுத்தும் நான் அந்த உலகத்துக்கு வந்த பிறப்பாக எனக்கு நிந்தித்து காயப்படுத்தி என்னை பாடுகள் படுத்துவார்கள் என்று தெரிந்தும் அந்த தேவன் ஜனங்களை மன்னித்தார் தேவனாக இருக்கிறார் மனுஷ்யாகே முகே மவனமோத்தே மனுஷ்யாகே திவே அவில கெல தீயல மனுஷ்யாகே உக்ரதண்ட வேலென் நரக ஏக தீரையாக கொட்ட தபல ஏ மனுஷ்யாகே யாபத உதேசா துன்னாவு கெல ஏ கெல வெளிம்ம சுவாமின் வாசியே மூனட கெல காயி கில தன்னோ ஏக லபாகினத் மனுஷ்யாட பிரேம கரல சமாவு துன்னாவு பிரேமணிய உதும் தேவிகனேட்ட தம அபி நமஸ்கார கரன்னே கீனக மதக தியாகன் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அந்த வாயை படைத்து தொண்டை காய்ந்து போக கூடாது இந்த எச்சியை படைத்து ஆனாலும் அதே எச்சினாலே தனக்கு அவன் துப்பான் என்று தெரிந்து கொண்டோம் அதே அன்பு நிறைந்த தேவன் அன்பு காட்டி கொண்டிருந்தார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜீவித்தே வைரே கீனக தீண்டம நடக்காய் அதனால் வாழ்க்கையிலே பகை இருக்கக்கூடாது திட்டகம கீனக நட்டி வேண்ட வாசிய கசப்பு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது சுவாமிநாசிக்கு பிரேமிய பிரீத்திய சமாதானம் கர்த்தருடைய அன்பு மகிழ்ச்சி சமாதானம் கருணாவ கீன காரணாவல்லையும் பிரிச்ச குணாங்க அப்பே ஜீவித வல்லட்ட அத்துள்ளோ கிருப எங்கிற காரியங்களை நிரம்பினதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இருக்க வேண்டும் என்ன சத்தமாக்கு பல வழிங்க அந்துணகாண்டு அதனால் தான் சொன்ன கனிகளினாலே அறந்து கொள்ளலாம் விஸ்வினி பதிக எபவின் ஓங்கே பல வழி நும்பலா ஓன் அந்தினகான் நொகுய 20 வசனத்தில் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவைகளை அறிந்து கொள்வீர்கள் மனுஷ்யாகே ஜீவித்தே மே பொலவே ஓ தேவியன் வாசே குணாங்கவால் பிலிம்புமும் கரணாத ஏ பிலிம்புமும் கரண குணாங்கவால் வலின் தம் அந்துரகண்ட புலுவாங் புத்கலையா தேவதருவே கியனே இந்த உலகத்திலே மனிதன் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறானோ அவைகள் கூட தான் அவன் அறிந்து கொள்ள முடியும் இவன் தேவனுடைய பிள்ளை என்று பீட்டர் கில நமத்தியாகின சாட்டர் ஜீவித்திய ஜீவத்துனாட வடக்னே பீட்டர் என்று பெயர் வைத்துக்கொண்டு சாட்டர் ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து வேலை இல்லை குணாங்கனே குணாதிசயம் இல்லையே கனிகளினாலே அறிந்து கொள்ளலாம்
මට ස්වාමිනි ස්වාමිනි කියලා කියලා යක්කු එලෝලා අනාගත වගේ මට වැඩක් නැහැ. கர்த்தர் சொல்றார், என்னோட சித்தம் அதுதான், அதுக்கு என்னோட சித்தத்தை செய்யாமல் நீ பிசாசு துரத்தி தீர்க்கதரிசனம் சொல்லவே இல்லை. முனாகல்ல முனாகலன்ற சேவை முனாகல்ல தட நான் சுவாமி நான் சிக்கு நான் தண்ணே கிளா கிளா ஊழியத்தில் இவ்வளவு செஞ்சு வேலை இல்லை கர்த்தர் உன்னை தெரியாது என்று மறுதளித்தார். ஏன் மனுஷேக்ட அவையில் அப்படி வைர கரமின் அப்படி உன சேவை கர தடக்கு என்ன நீ இன்னொரு மனுஷனுக்கு பகையை காட்டி கசப்பை காட்டி ஊழியம் செஞ்சு வேலை இல்லையே. நான் அப்பகே ஜீவித்தே தேவியன் வாசத்துக்கு அந்யோன்ய சம்பந்தத்தை விட்டாம தடகம் எங்களோட வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற அந்யோன்யமான தொடர்பு மிக முக்கியம். ஆமென் ஆமென். தேவியன் வாசி உப ஆசீர்வாத கரை தேவியன் வாசிக்கு வச்சனே துளி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய